குற்றவாளி சிவகாமி சுய உணர்வோடு வேண்டுமென்றே இந்த கொலையை செய்திருக்கிறாள் என்று நன்றாக தெரிகிறது. எனவே ஈபிகோ 302வது பிரிவின்படி குற்றவாளி சிவகாமிக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறது யாரோட வேலை? வீட்டுக்காரங்க வேலை. இது என் வேலை. உன் வேலை தானே? என்ன இது? குருவி கூடு நல்லா இல்ல? இது கூட்டை கலைக்கிறது குடும்பத்தை கலைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனால அதை மட்டும் சும்மா விட்டு வச்சிருக்கேன். அது சரி. இது என்ன தோசை? பெருக்க பெருக்க பெருகிக்கிட்டே போகுது. பாப்பா நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டு தரையில தான் ஏதோ கோளாறு இருக்குது. தரையில இல்ல, உன் தலையில தான் கோளாறு. என் தலையில கோளாறு? எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன். அப்பா நீங்க கொடுத்த இடம் தான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டான். முதல்ல வேலையை விட்டு நிறுத்துங்க. பாப்பா கேவலம். நேற்று வந்த குப்பைக்காக பல வருஷமா மாடு மாதிரி உழைச்ச என்ன வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்றிய? பாப்பா சின்ன வயசுல உன்னை கையை பிடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்கிட்டு போவனே நினைவிருக்குதா பாப்பா? கைவீசம்மா கைவீசின்னு விளையாட்டு காட்டுவனே நினைவிருக்குதா பாப்பா? நாயர் கடையில டீ வாங்கி கொடுப்பேன் நினைவிருக்குதா பாப்பா? டீ குடித்தே வளர்த்து என்ன இன்னைக்கு வேலையை விட்டு திடீர்னு அனுப்புறிய நியாயமா பாப்பா? முதல்ல போய் 2 டீ கொண்டா. 2 டீயா? உனக்கு எனக்கு தான், அப்பாவுக்கு இல்ல? அப்பாவுக்கும் எனக்கு தான், உனக்கு இல்ல. சரி நான் காஃபியே குடிச்சுக்கிறேன். அப்பா இவனுக்கு ரொம்ப திமிர ஆயிடுச்சுப்பா, மாறவே இல்ல, அப்படியே இருக்கான். என் மூஞ்சி மாதிரி பாடாவதியா இருந்துச்சு, இப்போ உமா மாதிரி பழ பழம் ஆயிடுச்சுப்பா. சரி கொண்டு போய் அங்க வை. ஏய் சிகாமணி, இன்னைக்கு என்னமா ரொம்ப குளிருது? உனக்கு குளிரா? நம்ம நாட்டுல பொம்பளைங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. வர வர உனக்கு திமிர அதிகமா போச்சு. போய் அப்பாவை கூட்டிட்டு வா. 8ல இருந்து 11 மணி வரைக்கும் ஆஸ்பத்திரி டைம். நடுவில் வரமாட்டாரு, 11 மணிக்கு மேலதான் வருவாரு. மாத்து அப்பாவே மணியா. இனிமே தினமும் கரெக்டா 9 மணிக்கு டிஃபனுக்கு வந்துடணும். டேபிள்ல டிஃபன் காத்துக்கிட்டு இருக்கு, நான் வர சொன்னேன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வா. சரி பாப்பா. இது பாரு, போற வழியில நம்ம தோட்டக்கார முனியனை பார்த்து நாளையில இருந்து வேலைக்கு வர சொல்லு. சரி பாப்பா. இத பாரு, லாண்ட்ரி காரனை பார்த்து சாயங்காலமா வந்து துணி எடுத்து போ சொல்லு. சரி பாப்பா. அப்பா அப்பா எது கூட்டியா சொன்ன? ஐயோ டிஃபன் சாப்பிட. ரைட் ரைட். பாப்பா தோட்டக்காரனை சாயந்தரமும் லாண்டரிக்காரனை காலையிலேயும் தானே வர சொன்னேன். உன்னை போய் வேலைக்கு வச்சிருக்கோம் பாரு, எங்களை சொல்லணும். நல்லா கேட்டுக்கோ, தோட்டக்காரன் காலையில லாண்டரிக்காரன் சாயந்தரம், புரிஞ்சுதா? போ. ஏன் நிக்கிற? போய் தொலை. மறுபடியும் சந்தேகம் கேட்டு வந்தேன். பாப்பா தண்ணீர் தெளிச்சு வரவேற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி பச்சை தண்ணியில வரவேற்கிறத இப்பதான் பாக்குறேன். அது வந்து நல்ல வேளை வீசுற வேகத்துல பக்கெட் வந்திருந்தா டாக்டருக்கு இன்னொரு பேஷண்ட் கிடைச்சிருப்பான். மன்னிக்கணும், வேலைக்காரன் நினைச்சு. எங்க வேலைக்காரன் சிகாமணி மேல இருந்து கோவத்துல அபிஷேகம் எனக்கா? அது இந்த குழுவுல உள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். குழுவுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அது உள்ள கூப்பிடுங்க. ஐ ஆம் சாரி, உங்க ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சு போச்சு. கட்டி கொடுக்க நான் காய வச்சு தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காய வச்சு கொடுத்துருங்க. மேடம் மேடம் காய வைக்கிறேன்னு என்ன காய வச்சிடாதீங்க, ஜுரம் வந்துடும். கவலைப்படாதீங்க, டாக்டர் வீட்டுல தான் இருக்கீங்க. ஓ அப்ப நீ தான் டாக்டரா? இல்ல டாக்டர், எங்க அப்பா தான் டாக்டர். மேடம் சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? கொண்டு வரேன். ஐம் சாரி. குட் மார்னிங். ஓ நீங்க டாக்டர்? ஆமா. நீங்க? நான் ஏர்போர்ஸ் பைலட். பைலட்? பைலட் யூனிஃபார்ம் அது? ஓ ஓ ஓ ஓ அது உங்க டாக்டர் பக்கெட் நிறைய என் மேல தண்ணி ஷர்ட் எல்லாம் நனைஞ்சு காய வச்சு பொட்டி. ஐ சீ. சிவகாமி 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 வந்துட்டீங்களாப்பா? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரோவா? அந்த யாரோ ஏன் டவலை போத்திக்கிட்டு எக்ஸசைஸ் செய்துகிட்டு இருக்கான். என்ன எக்ஸசைஸா? ஆமா. அது யாருமா? உங்க கூட காலேஜில் படிச்சவனா? நல்லா இருக்குப்பா, நீங்களே கேள்வியை கேட்டு பதிலையும் சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துருவீங்க போல் இருக்கு. அவர் யாருன்னு எனக்கு என்னப்பா தெரியும்? அவரை தெரியாது, ஆனா அவர் சட்டையை மட்டும் தெரியுமா? ஓ இதுவா? சீகாமணி மேல வந்த கோவத்துல தவறுதலா அவர் மேல தண்ணி ஊத்திட்டேன், அதுக்கு தண்டனையாத்தான் இப்ப டோபி வேலை நடந்தது. ஓஹோ விஷயம் அப்படியா? இன்னும் இருக்குப்பா, சமையல் காரியா வேற மாதிரி சூடா காஃபி வேற குடுக்கணும். இந்தாங்க. Thank you. நானும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காபி சாப்பிட்டுருக்கேன். இந்த டேஸ்ட் எதுலையுமே இல்லை. ஐ மீன் பெருமை காபி இல்ல, காபி போட்ட கை. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ, இங்க நடந்த கலாட்டாவில் வந்த வேலையை மறந்துட்டேன். நான் டாக்டரை உடனே கூட்டிட்டு போகணும். அவர் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு, உடனே புறப்பட மாட்டார். ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கான். ஹை டெம்பரேச்சர். ஹெட் குவார்ட்டர்ல இருந்து நாங்க பர்மிஷன் இல்லாம இங்க வந்திருக்கிறோம். ஒழுங்கா வேலைக்கு திரும்பி போகல. அதுக்காக டாக்டர் வந்து அவனை குணப்படுத்திட்டான்னா நாங்க கரெக்டா டியூட்டிக்கு போயிடுவோம். பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாப்போம். தேங்க்யூ டாக்டர். உங்க கையால பொட்டி போட்டது சட்டைக்கு மட்டும் சூடியர்ல. பாய். ஐயா, என் கூட ஒரு ஐயா தங்கி இருந்தார். அவர் எங்க? அவர் காலையில எந்திரிச்சு வெளியே போயிட்டாருங்க. எங்க போறேன்னு சொன்னாரா? நேத்து வந்தாரே ஒரு டாக்டர்யா, அவங்க வீட்டுக்கு. ஆமா, ஜீப் நிக்கிதா, அதையும் எடுத்துட்டு போயிட்டாரா? ஜீப் இருக்குங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஃபேவரே இல்ல. எப்படி இருக்கும் மிஸ் வகாமி? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தண்ணி தெளிச்சு அனுப்புனீங்களே என் ஃப்ரெண்ட் அசோக், அவன் தான் சொன்னான். ஓஹோ, அவர் பேர் அசோக்கா? பேரை சொல்லாமே போயிட்டானா மாட்டப்பைய. டேய், வந்துட்டியா? வா வா. மிஸ் வகாமி, என் பேர் ரகு. நாங்க ரெண்டு பேரும் ஃளைட் லெப்டினன்ட்ஸ். தம்பி ஒரு வருஷம் எனக்கு ஜூனியர். அதான் மரியாதை அங்கே நிக்கிறாரு. ஆமா ஆமா, வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. என்னடா ஒரு வருஷம் பெரியவா, காய்ச்சல் எப்படி இருக்கு? காத்தா பறந்து போயிடுச்சு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு காபி கொண்டு வரேன். பரவாயில்லைங்க, நாங்க அவசரமா போகணும், வேலை இருக்கு. அடே பெரிய அவசரம், உட்கார்றா. அசோக், இவங்க காபி A1 ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க புகழ்றத பார்த்தா உங்களுக்கு இன்னொரு கப்பு தேவைன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் என்ன, ஓசியில குடுக்குறீங்கன்னா ஒரு வருஷமானாலும் உட்கார்ந்துருப்பான். இத வந்துடுறேன். ஏண்டா காலங்காத்தாலே என்கிட்ட சொல்லாம இங்க என்ன விஜயம்? விவரம் இருக்கடா ரெக்ரூட். நேற்று ராத்திரி ஜன்னி கண்ட மாதிரி சிவகாமி சிவகாமின்னு வளர்ந்தீங்க. அந்த சிவகாமி யாரு? மோகன் தாமரையா, கண்ண ரோஜாவா, உடம்பு பூங்கொடியா? என்னடா நீ வர்ணிச்சுக்கிட்ட போற? அண்ணியா இருக்க பொருத்தமானு தெரிஞ்சுக்க வேண்டாமா? யாருக்கு? எனக்குடா. அதான அசோக், சும்மா சொல்லப்படாது. பிரம்மதேவன் ஸ்பெஷலா உனக்காகவே இவளை படைச்சிருக்காண்டா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னா ரவிவர்மா பேட்டிங்ல இருக்கிற ராமன் சிதை மாதிரி அவ்வளவு பொருத்தமா இருக்கும். டிலே பண்ணாதே, வில்ல ஓடி விவாகத்தை பண்ணிக்கோ. எங்க வில்ல உடைக்கிறது? பல்லதான் உடைக்கணும். ஏண்டா எப்படிடா விவாகம்? அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது. கவலைப்படாதே, அந்த டெக்னிக்க நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ணி வர்றாங்க, அண்ணி வர்றாங்க. கொஞ்சம் டிலே சொல்றேன். ஆமா, உங்களுக்கு? எனக்கு ஃபிக்ஸட் கோட்டா. காலையில ஒரு கப், சாயங்காலம் ஒரு கப். அதிகமா சாப்பிட்டா ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். நல்லா கேட்டுக்கடா. நீ என்னடா ஒரு நாளைக்கு 40 கப் காபி குடிக்கிற, 100 சிகரெட் குடிக்கிற. என்ன, ஒரு நாளைக்கு 40 கப் காபி 100 சிகரெட்டா? அத எங்க கேக்குறீங்க? ஏன்டா இப்படி கெட்டு போறேன்னு கேட்டா எனக்குன்னு யார் இருக்கா கவலைப்பட? இல்ல நான் தான் யாருக்காக கவலைப்படணும்னு விரக்தியா பேசுறாங்க. ஏ, உங்களுக்கு வேண்டியவங்க யாருமே இல்லையா? நீங்கதான். ஆமாம், ஐ மீன் நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இப்ப பாருங்க, யாராவது ஒருத்தி இவனுக்கு கண்டிக்கிறதுக்குன்னு இருந்திருந்தா பய ஒழுங்க கரெக்ட் ரூட்ல போயிருப்பான இல்லையா? அந்த ஒருத்தி எப்ப வர போறாளோ அசோக். சரி சரி, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, வா போகலாம். அப்போ நான் வரேன். வரேன். காஃபி சாப்பிடாம போறீங்க? நோ நோ, நீங்க தான் சொன்னீங்களே ஹெல்த்துக்கு ரொம்ப பேடுன்னு. அதனால என் கோட்டாவை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். காலையில ஒரு கப், சாயந்தரம் ஒரு கப். அப்போ நாங்க வர்றோம், வாங்க. வாடா. அப்ப நான் வரேன். பை பை. பை. வாவ். Bye. Mr. Ashok. Yes. சொன்னதை மறந்துடாதீங்க. சிகரெட் கட் பண்ணுங்க. காபி காலையில ஒரு கப், சாயங்காலம் ஒரு கப். ஓகே? ஓகே. Bye bye. Bye bye. மடையா, ஏண்டா ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லும் போது நல்லவன் உத்தமன் சொல்லுவியா? அதை விட்டுட்டு 40 காப்பி குடிக்கிறான், 100 சிகரெட் குடிக்கிறான். நான் சொல்றது யாராவன் நல்லவன் உத்தமன்னு சொன்னா சிரிச்சிருவா. உனக்காக அடராளன்னு பார்க்க வேண்டாமா? சிரிக்கிறவங்கிட்ட சின்சியாரிட்டி இருக்காதுரா, அடராவகிட்ட தான் இருக்கும். இந்த பிளேன் கரெக்டா இதயத்துல லேண்ட் ஆறதுக்கு ஒரு ரன்வே தயார் பண்ணிருக்கிறேன். லேண்ட் ஆயிட்டேனா? பெர்ஃபெக்ட் லேண்டிங், ஸ்ட்ரைட் இன் ஹர் ஹார்ட். வெரி குட், வெரி குட். கேஸ் கொடு. எதுக்கு? குடா குடா சிக்கரா. நீ திரும்ப இங்க வர வேண்டாமா? எஸ். இந்த சிகரெட் கேஸ் இப்ப காணாம போக போகுது. இதை தேடிக்கிட்டு நீ இங்க வர்றே. ஐடியா idea. Vada. Nada idu. Beediya kudikada cigarette a kudinu kadavule paathu potirukara andha cigarette. Kadavul kuda cigarette company aarambichitaar ba. Sir. Sir. Sir, 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 sir. Kittuda. लैंडिंग रनवे அடுத்த சந்திப்புக்கு இடமே இல்லாம இந்த ஆளு சிகரெட் கேஸை கொண்டு வந்து நிக்கிறா. யாரா அந்த சோள தட்டை? சுகாமணி அவங்க வீட்டு வேலைக்காரன். ஹலோ மிஸ்டர் சுகாமணி. குட் மார்னிங் சார். அம்மா நீ என்ன ஓட்டத்திலேயே ஜீப் மீரேங்கள வந்து புடிச்சிட்ட? கால்ல சக்கரம் வச்சிருக்கறியா? ஆ, மூள சக்கரம் ஸ்பீடா வேலை பண்ணுது சார். நீங்க ரோட்ல வந்தீங்க, நான் மோட்ல குதிச்சு வந்தேன். சரி சரி நம்ம வண்டில ஏறிக்க. இந்த ஜீப்லயா? ஆ. அட சரதாப்பா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு கொண்டு போய் வீட்ல விட்டுறேன். ஏறிக்க. டேய். எதுக்கு இந்த அனாவசியமான டிக்கெட்? ஒரு பொண்ண பிடிக்கணும்னா ஒண்ணு அவங்க அம்மாவுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும், இல்ல அந்த வீட்டு வேலைக்காரனுக்கு சில்லறையை தள்ளணும். சிவகாமிக்கு அம்மா இல்ல, பிடிப்ப வேலைக்காரனே. இந்தாப்பா சிகரெட் கேஸ். சார் அதுல நமக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஒண்ணு என்ன அவ்வளவையும் எடுத்துக்கேன். இந்தாப்பா பர்ஸ். சார் இதுல கொடுத்த மாதிரி அதுலயும் ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஒண்ணு என்ன இவ்வளவையும் உனக்கே கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன். உங்க பாப்பா ரொட்டீனா என்ன செய்யும், எங்க போகும், அதுக்கு என்னென்ன பிடிக்கும்ங்கறத நீ என்கிட்ட சொல்லணும். பாப்பாவுக்கு என்னதாங்க ரொம்ப பிடிக்கும்? அதே யார் கேட்டா? ஓ நீங்க அத கேக்குறீங்களா? நான் எல்லாம் க்ளீனா சொல்றேன். பாப்பா காலையில எழுந்த உடனே பல் தேய்க்கும். ஏய் மத்ததெல்லாம் பின்னால வருதுங்க. நல்லா இருக்குதே, ஒரு 2 டஜன் எடுத்துக்கலாமா? என்னத்துக்கு? அழிவு போறதுக்கா? ஏப்பா டஜன் என்ன விலை? 15 ரூபாயா? என்னது 15 ரூபாயா? மரத்தையே விலைக்கு வாங்கிடலாம் போல இருக்கு. அடடா நீங்களா பழத்தை பார்க்க வந்தீங்களா? இப்பதான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்குது. சிகாமணி என்ன வளர்ற? சாத்துக்குடி. ஆவாரிய சிவகாமி. ஃபைன் थैंक यू. என்ன இன்னைக்கு லீவா? இல்ல இல்ல, எங்க ஏர்போர்ட் பக்கத்துல கடை கிடையாது, ஷாப்பிங்காக வந்தேன். பழத்தை பார்க்கறதா இருந்தா கூட இவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கு. என்ன சார் செய்யறது? பழம் வேணும்னா பாடுபட்டு தான் ஆகணும், பழம் வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? போலாமா? என்ன ஒண்ணு வாங்காம போறீங்க? ஆப்பிள் வாங்கலாமா? நல்லா இல்ல, வேற கடைக்கு போலாமா? பரவாயில்ல थैंक्स. சிகாமணி சௌந்தரி நிரந்தரி புரந்தரி சிவகாமி சிவகாமி சிவகாமி. அடடே நீயா? ஆமா டாக்டர், தேவியை தரிசனம் பண்றதுக்காக வந்தேன். டாக்டர் உண்மையை சொல்ல போனா காவி போடுறவங்களை விட காக்கி போடுறவங்களுக்கு தான் பக்தி ஜாஸ்தி. நாம எதை செய்தாலும் இதய சுத்தமா செய்யணும், அவ்வளவு. கரெக்ட். தம்பிக்கு பிரசாதம் கொடுமா? தேவியோட பிரசாதம் கொடுங்க கொடுங்க. நான் இத்தனை நாள் வேண்டிக்கிட்டது வீண் போகல டாக்டர். தேவியோட அருள் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க ஏன் ஜீப்ல கொண்டு போய் விட்டுறேன். உங்களுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லையே? வாங்க. நீ எப்பவும் கோயிலுக்கு வர்றதுண்டா? எப்பப்ப தேவிய பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்ப வருவேன். நீங்க அடிக்கடி கோயிலுக்கு வர்றதுண்டா? அடிக்கடி வந்தாதான் நினைச்சது நடக்கும். வாங்க. ஆமா நீ இந்த ட்ரெஸ்ஸோட ஜீப் போட்டு போற? நோ டாக்டர், எனக்கு என் யூனிஃபார்ம் இருக்கு. 5 minutes வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். போலாமா? வாங்க. போன முறை வந்த போது உன் பேரை கூட கேட்க மறந்துட்டேன். அசோக். ஏ சிவகாமி தெரியுமே? माटींग तंजावूर पक्कத்துல सूरकोट्टை ना चिन्न कुंदा तायार तवरीटा அப்பா 2 வருஷத்துக்கு முன்னால தான் தவறிட்டாங்க. ஐ அம் சோ சாரி. உங்களுக்கு வேற யாரும் தெரியுங்க இல்லையா? ஆ, சித்தி, சித்தப்பா எல்லாம் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவரா பார்த்தாங்க. ஐ see. ஊரே மறந்து பைலட் வேலையில சேர்ந்து ஊர் ஊரா சுத்திரியே. உனக்கு கட்டம இல்ல? ஓ, ஒரு கஷ்டம். தரையில இருக்கிற வரைக்கும் தான் இது ஓ ஊரு ஏ ஊருன்னு அடிச்சுறோம். பாரத் மேல போய்ட்டா உலகமே நம்ம ஊர் மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி பரந்த மனப்பான்மை மனசுக்கு தான் இருக்குதே தவிர நாக்குக்கு கிடையாது. என்னப்பா சொல்றேன்? தஞ்சாவூர் சாப்பாடு சாப்பிட்டவன் வெளியூர் சாப்பாடு பிடிக்குமா? ஏன்பா அப்படி சொல்ற? நம்ம வீடு இருக்கு, வந்துறேன். நீங்க கூப்பிட்டா அப்படி டாக்டர்? ஏன் டிபார்ட்மெண்ட் சிவகாமி, இது அவங்கள கூப்பிடணும். என்னம்மா சும்மா இருக்க? விருந்தாளிய சாப்பாட்டுக்கு வர சொல்லு. என் சமையல் அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வலிய நானே சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்றேன். சரி வாங்க. அப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல சாப்பாடு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை. தேங்க்யூ சார். நீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களால பொறுத்திருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் விருந்துக்காக வரல, மருந்துக்காக வந்திருக்கேன். அப்படின்னு அப்பாவை பாருங்க. இல்ல இல்ல, இந்த காயத்தை நீ தான் பார்க்கணும். ஐம் சாரி, நீங்க தான் பார்க்கணும். நீங்க என்ன மரியாதை வேண்டியிருக்கு, மரியாதை. நீ என்ன கூப்பிடுங்க. எங்க காயத்தை காட்டுங்க. இது காயம் இல்ல, சின்ன கீரல். என்னமோ விமானப்படையில இருக்கிறவங்க எல்லாம் பெரிய வீரர்கள் நினைச்சு நீங்க இந்த சின்ன கீரலுக்கு போய், இன்னைக்கு கீரலா இருக்கிறது நாளைக்கு பெரிய காயமா மாறலாம். இன்னைக்கு கண் பார்வையில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு கல்யாணத்திலயும் முடியலாம். அப்போ கல்யாணம் காயம் மாதிரி ஆபத்தானதா? இப்ப காயம் ஏற்பட்டா துணியை கட்டிக்கிறோம், கஷ்டம் ஏற்பட்டா துணைவியை கட்டிக்கிறோம். அது பேண்டேஜ் உதவி, இது பாண்டேஜ் உறவு. அனுக்கிறேன் இருங்க, மருந்து கொண்டு வரேன். சுகமே, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். பகல் கனவா? ராத்திரி கனவு. என்ன கனவு? நாலா பக்கம் நெருப்பு, துப்பாக்கி சத்தம், டேங்க் போர் சத்தம். நான் ஜஸ்ட் லைக் தட் பிளைன்ல ஏறி உட்கார்ந்தேன். 5000 10000 30000 ஃபீட்ல பறந்துகிட்டு இருக்கேன். எதிரியோட ஏர்போர்ட்டையும் கண்ணுக்கு தெரியுது. மூணு குண்டு. எதிரியோட ஏர்போர்ட் க்ளோஸ். அப்புறம் திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா பாதி பிளைனை காணோம். கீழே பாக்குறேன், கிடு 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 பாதாளம். என்ன செய்வேன்? கண்ணை மூடிக்கிட்டேன், கடவுளை வேண்டிக்கிட்டேன். பகடியேன்னு கீழே குதிச்சேன். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புது வீட்டுக்கு முன்னால நிக்கிறேன். அந்த வீட்டோட கதவு திறக்குது. திறந்த கதவு வழியா ஒரு நிலா என்னை பார்த்து சிரிக்குது. ஒரு பக்கெட்டு தண்ணியை கொண்டாந்து என் மேல ஊத்துது. நல்ல வேளை கண்ணை திறந்து பாத்தீங்க, இல்லன்னா உங்க கனவுக்கு முடிவே இருந்திருக்காது. முடிவா? இப்பதான் என் கனவே ஆரம்பமாகும். மருந்து போட்டு கட்டியாச்சு. நீங்க எந்த கையில காயம், எந்த கையில கட்டு? ஓ, நான் கவனிக்கவே இல்ல. நீ கனவு கண்டியா? ஆமா, இப்படியே கனவுலயே காலத்தை கழிச்சிடலாமா, இல்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாமா? முடிவு நான் எப்படி சொல்ல முடியும்? வேற யார் சொல்றது? அப்பா. உங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கதான் போறேன். இருந்தாலும் ஓ சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேணாமா? நான் பேசுறது காதுல விழுவுதா? அப்படின்னா நீ என்ன விரும்புறியா? அப்ப நிச்சயமா உங்க அப்பா கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிடுறேன். ஓகே. குட் மார்னிங் டாக்டர். எதுக்குப்பா சம்மதம்? டாக்டர், இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்க போறேன். சத்தியமா நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மேட்டர் தெரிய வேண்டாம். டாக்டர், எங்க ஏர்போர்ட் கிளப்ல நாளைக்கு சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்கு. அதுக்கு நீங்களும் சிவகாமி கண்டிப்பா வரணும். நாளைக்கு கரெக்டா 5 மணிக்கெல்லாம் நான் ஜீப்போட வந்துடுறேன். நீங்க சிவகாமியோட வந்துருங்க. ஓகே டாக்டர், நான் ஜீப்போட வர்றேன், நீங்க சிவகாமியோட வரீங்க. ஓகே, பாய் பாய். பையன் துரு துருன்னு இருக்கான் இல்ல சிவகாமி? என்னப்பா? என்னம்மா, என்ன யோசனை? ஒண்ணு இல்லப்பா. எனக்கு தெரியும், கவலையப்படாத. அவன் என்னை எப்ப வந்து கேட்டாலும் உடனே சம்மதம் சொல்லிடுவேன். பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Then you would have found it very difficult. How could you fly at 50 feet? My God. Many happy returns of the day, sir. Happy birthday, please, sir. Thank you. This is Miss Swagami, your guest. Ivanga. Ah, Air Commodore Chakravarti. How do you do? Fine, thank you. Very beautiful guest indeed. Romba alagana virundali. Senior officer kitta endha vishayathayum arakoreya solla koodadu. Sincere, open ah. Vishayathai sollidu. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நோ 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 நோ, டோன்ட் bluff, டோன்ட் bluff. உங்களுக்கு எல்லாம் புரியும், ஆனா சொல்ல தான் தயங்குறேன். இவங்க விருந்தாளி மட்டுமா இல்ல வந்து நாங்க come on come on out with it sir, we love each other. That's better, that's better. அப்போ நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா அசோக்? No sir, நாங்க எங்களுக்குள்ளே நிச்சயம் பண்ணிட்டோம். Oh then runway clear na take off பண்ண வேண்டியதானே? கல்யாணத்தை முடிக்க why delay? Air Force officer na எந்த விஷயத்திலும் jet speed ல இருக்கணும். குழந்தை பெத்துக்கிறத தவிர every second is precious. My God. Oh, ஏறடிக்க ஒரு நிமிஷம் தான் இருக்கு, உள்ள போலாமா? Allow me please. Allow me please. யோகானே எங்கம்மா போயிட்ட? நான் எங்கெல்லாம் தேடுறேன். நான் இங்க தான் பார்த்தேன். பை பை சார், இவர் எங்க அப்பா டாக்டர் ராமநாதன் அப்பா, இவர் ஏர் கமாண்டர் சக்கரவர்த்தி. டாக், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு புத்திசாலி பொண்ணுக்கு தகப்பரா இருக்கிறதுக்கா. You see, எங்க ஏர் ஃபோர்ஸ் ஆபீசர் இல்லையே, ஒரு திறமையான ஆபீசரை உங்க மக தேர்ந்தெடுத்திருக்கேன். I mean Ashok. You see, கொஞ்ச நாள் சந்திப்பிலேயே அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் லவர்ஸ் ஆயிட்டாங்க. I mean class lovers. Excuse me sir. Yes. The time is 7 o'clock. Oh, thank you. Mr. Ashok, விருந்தாளிகள்லாம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ. I mean all the guests. சிவகாமியா மட்டும் இல்ல. Ladies and gentlemen, and the officers of the Indian Air Force, happy birthday to Air Commodore Chakravarti. Well, that's myself. எனக்கு நீங்க வாழ்த்தோ ஆசியோ சொல்றது அவ்வளவு முக்கியம் இல்லை. ஐ மீன், எத்தனையோ இன்னல்களை தாண்டி நான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டேன். ஆனா உங்க ஆசியை பெற வேண்டியவங்க உயிரையே மதிக்காம நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்களே, இந்த இளம் அதிகாரிகள் தான். இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய இளம் வயசுல தாய்நாட்டை காக்கும் பணியில இவங்க வீரமரணம் அடையலாம், இல்ல வெற்றியோடு திரும்பி வரலாம். என் பிறந்த நாள்ல தேசபக்தி மிக்க என் சகோதரர்களுக்கு நான் நல்லாசையை கூறுகிறேன். நீங்களும் வாழ்த்துங்க. விபத்தையோ மரணத்தையோ அவங்க பெரிசா மதிக்கிறது இல்லை. இதை பத்தி பிளைட் லெப்டினன்ட் அசோக் என்னை விட உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார். காரணம், இப்பதான் அவர் ஒரு விபத்தில் இருந்து திரும்பி வந்திருக்கிறார். அந்த விபத்துக்கு காரணமானவங்க அதோ நிக்கிறாங்களே, மிஸ் சிவகாமி. எக்ஸ்கியூஸ் மீ, மனித வாழ்க்கையில காதலங்கிறதும் ஒரு விபத்து தானே? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஃப்ளைட் லெப்டினன்ட் அசோக் has fallen in love. Let us give him a big hand. Come on. உன் காலுக்கு இருக்கிற வேகத்தை விட என் காதலுக்கு வேகம் அதிகம். எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டோம் பாத்தியா? ஏன் முகத்தை முடிக்க? என் கண்ணால பார்த்த உங்க உருவம் என் இதயத்துல பதிஞ்சிருச்சான்னு பாக்குறேன். இதை என்ன சொல்லுது? இவரை விடாதேன்னு சொல்லுது. அவரை விட்டாலும் நீ விலகாதேன்னு சொல்லுது. எப்படி விலக முடியும் சிவகாமி? இதயம் ஒரு விசித்திரமான வீணை. ஏதாவது ஒரு ராகத்து மேல ஆசை விழுந்துருச்சுன்னா அந்த ராகத்தை பாடிக்கிட்டே இருக்கும். நிஜமாவா? இப்ப என் இதயத்துல ஒரே ராகம், ஒரே கீதம். அது என்ன தெரியுமா சிவகாமி? என் இனியவளே. உண்மைதான் சிவகாமி. என் வார்த்தைகள் உனக்கு சந்தேகமா இருந்தா அதோ என் இதயத்தை பிரதிபலிக்கிறே அந்த களங்கமில்லாத பனிமலையை கேள். நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உனக்கு தெரியும். Ashok, உன் காதலுக்காக ஏர்ஃபோர்ஸ் சட்டத்திட்டத்தை மாத்த முடியுமா? No sir. Well, since everything is fair in love and war, நான் உன்னை அனுமதிக்கிறேன். ஆனா ஏர்ஃபோர்ஸ் பிளேன் இல்ல, ட்ரெய்னிங் ஏர்கிராஃப்ட் only. Thank you sir. Just a minute Ashok. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல? Yes sir. என்னுடைய அனுபவத்திலிருந்து உனக்கு ரெண்டு அட்வைஸ். ஒன்னு, மனைவிக்கு வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றியாகணும். Yes, sir. Never give a word, it's dangerous. Ashok, have a good time. Kiran, sir. Ashok, now we are going to go. Ashok, now we are going to go. காதலர்களை இளம் சிட்டுகள்னு சொல்லுவாங்களே அத போல சுதந்திர பறவைகளா மேல பறந்துட்டு இருக்கோம். அப்பா இந்த மேகம் எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பாக்கும்போது நாம கனவு உலகத்துக்கே வந்துட்டோம்னு சந்தேகமா இருக்கு. இன்னும் நாம கனவு உலகத்துக்கு போல நீ சரின்னு சொன்னீன்னா உன்னை நான் எங்கேயோ கொண்டுட்டு போயிடுவேன். போங்க. நேரா போலாமா? பயமா அசோக் எனக்கு பயமா இருக்கு. கீழே போலாமா? I mean, die பண்ணலாமான்னு கேக்குறேன். பாபா, பாபா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு? அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல. அப்ப சொல்லாம இருந்துடு. அதுவும் சரிதான், சொல்லாம இருக்க வேண்டிய விஷயம் தான் அது. அப்படின்னா நீ நிச்சயமா சொல்லித்தான் ஆகணும். அசோக்க பத்தி எப்படி உங்ககிட்ட நான் சொல்றது? என்னது? அசோகா, என்னாச்சு? நல்ல விஷயமா இருந்தா சொல்லிடலாம். சிகாமணி, சொல்றதுக்கு முன்னாலே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. அசோக் தண்ணி போடுறாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டா உனக்கு என்ன கோவம் வரும்? அதனால தான் நான் சொல்ல மாட்டேங்கிறேன். என்ன? அசோக் குடிக்கிறாரா? என்ன உளறற? உளறது அவரு, பேரு எனக்கா? நானும் பாத்துக்கிட்டே வரேன். மத்தவங்க உளறறத நான் சொன்னா எல்லாரும் நான் தான் உளறறேன்னுறாங்க. சிகாமணி, சத்தியமா சொல்லு, அசோகா குடிக்கிறாரு? பேருக்கு ஏத்த மாதிரி சொக்கா குடிக்கிறாரு. போதும். அது அவர்கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொன்னா எப்படி? அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாப்பா, அந்த பாட்டில் ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா என் கையில கொண்டாந்து கொடுத்துரு. ஒண்ணும் இல்ல, செடிகளாம் ஊத்துவேன், வேற என்ன செய்வேன் நான், அவ்வளவுதான். Darling, I love you. போதையில காதல் வேறையா? நீங்க இந்த மாதிரி குடிப்பீங்கன்னு தெரிஞ்சா? நான் எவ்வளவு குடிச்சாலும் கண்ட்ரோல்ல தான் இருப்பேன். விடுங்க அண்ணா, உங்க கண்ட்ரோல் தெரியுது. ஒரே குடிமயக்கம். எனக்கு குடிமயக்கம் இல்ல, இந்த முல்லை கொடி மயக்கம். குடிக்கிறதும் இல்லாம வர்ணிப்பு வேறையா? இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன். நிலை நான் சொல்றத கேள், திரும்பி வா. இப்ப திரும்பி வர்ற நான் இந்த மலையில இருந்து கூட்டிடுவேன். விழுங்க, நல்ல விழுங்க. உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இல்ல? உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லையா? பாரு, உன் கண்ணாலே பார்ப்பேன். எவ்வளவு பெரிய பள்ளம். நான் பிராண்டி குடிச்சிருக்கேன், சொன்னபடி நடந்துடுவேன், குடிச்சிடுவேன். ஆண்டவா என்னை ஏற்றுக்கொள். என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? எனக்கு வந்து கோபத்துல உங்களுக்கு தெரியாதனமா திட்டிட்டேன். நீங்க இல்லாம இந்த உயிர் எனக்கு தேவையில்லை. நானும் உங்க கூடவே வந்துடுறேன். ஆண்டவா என்னையும் ஏத்துக்கோ. அவனையும் கூப்பிடுறேன். நான் உன்னை ஏத்துக்கிறேன். என்ன விளையாட்டுது? காதல்னா ஒரு சின்ன கண்ணாமூச்சி விளையாட்டு தேவை. எனக்கு மூச்சே நின்னு போச்சு. போதையில நீங்க உண்மையாவே விழுந்துட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். போதையா? எனக்கு போதையெல்லாம் உன் காதல்ல தான். இதப்பா வெறும் தீ தண்ணி. உன்னை ஏமாத்துறதுக்காக நானும் சிகாமணியும் போட்ட பிளான். அசோக் சிவகா, உண்மையிலேயே நீ என்ன பிரிஞ்சின்னா எவ்வளவு வேதனைப்படுவேங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு. என்ன பாக்குறீங்க? நான் பெண் பாக்குறேன் சிவகாமி. எதுக்கு? அந்த நல்ல நாள் சீக்கிரம் வர்றதுக்கு. எந்த நல்ல நாள்? டும் 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 டும். பிறக்கும் காலம் விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனடி. மேளதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனடி. விடிய விடிய கதைகள் சொல்ல வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. மனம் இனிக்க இனிக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. வருவாய் நீ கல்யாண பெண்ணாகி. பூங்கொடி தன்னை மெல்ல தொட்டு முல்லை பூ போல அள்ளி கொள்ளவா. பூங்கொடி தன்னை மெல்ல தொட்டு முல்லை பூ போல அள்ளி கொள்ளவா. பக்கம் நின்னா சொக்கும் எந்தன் கண்ணம்மா. வாடாத மேனியே ராதாங்கம் போலவே நீ ஆளக் கையோடு வந்தேன் ஐயா. சச்சச்சச்சச்சம் சஞ்சம் யயயய லல்லல்லா. சச்சச்சச்சச்சம் சஞ்சம் யயயய லல்லல்லா. மேளதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனடி. இனிக்க இனிக்க வருவாய் நீ கல்யாண பெண்ணாகி. இதழ் சிவக்க சிவக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. முத்து மஞ்சமிட்டு உன்னை வாடாமல் வாடச் சொல்லவா. ஆயிரம் முத்து மஞ்சமிட்டு உன்னை வாடாமல் வாடச் சொல்லவா. ஆனந்த தொல்லையை அழகான பிள்ளையாய் தாலாட்டு பாடி நான் கொண்டாடவா. விடிய விடிய கதைகள் சொல்ல வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. மனம் இனிக்க இனிக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. இதழ் சிவக்க சிவக்க வருவாய் நீ கல்யாண பெண்ணாகி. நிம்மதியான இடம், அழகும் அமைதியும் நிறைஞ்சிருக்கு. அமைதியான இடம் மட்டும் இல்ல அசோக், நீங்க எதையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல காசு வீசினா நீங்க நினைச்சது நிறைவேறும். நிஜமாவா? என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறதா பார்க்கலாம். ஆமா, என்ன நினைச்சீங்க? அத உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா, நீ காசு வீசல, உன் மனசுல எந்த ஆசையும் இல்லையா? உங்களோட ஆசைதான் என்னோட ஆசையும். ஆண்டவன் கிருபையினாலே தம்பதிகள் ரெண்டு பேரும் சௌக்கியமா இருப்பேன். எங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால என்ன, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிற பாக்குறப்போ ஜோடி பொருத்தம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சாமி முன்னால மாலைய மாத்திண்டு எனக்கு நீ உனக்கு நான் நிச்சயம் என்னண்டா போச்சு. இதுல என்ன தப்பு? இங்கே வந்தான் ரெண்டு மாலை கொடுப்பா. பகவான மனசு நினைச்சுண்டு மாலையை மாத்திக்குங்க. வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கங்க சார். 1 ரூபாய் தான். 1 நிமிஷத்துல காப்பி கையில கொடுத்துறேன் சார். போட்டோ எடுத்துக்கலாமா? கொஞ்சம் வெட்டி நில்லுங்க. கொஞ்சம் சிரிச்சாப்ல இருங்க. ஓகே. ஸ்டடி ஸ்டடி. थैंक यू. Very good. Photo ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க. Photo நல்லா இருக்கு. நாங்க நல்லா இருக்கமா? என்ன நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். Thank you. இந்த. இந்த. Double star. சிவகாமி, நமக்கு குழந்தை பிறந்த உடனே இதே கோவிலுக்கு வந்து இதே மாதிரி போட்டோ எடுத்துக்கணும். குழந்தையா? என்ன கக்க கக்க. எல்லாருக்கும் தான் கல்யாணம் ஆகுது, எல்லாரும் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். சிவகாமி சிவகாமி ஐ லவ் யூ. நானும் சிவகாமியும் மாமாத்திக்க நிச்சயம் செய்துட்டோம். நீ சொல்லு சிவகாமி, சத்தம் போட்டு சொல்லு. என்னைக்குமே பிரியாம பிரியாம ஒண்ணா இருக்க ஒண்ணா இருக்க உறுதி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம். ஐயா, இது நல்ல அதிர்ஷ்டமான ரூமுங்க. இங்க தங்கி இருந்தவங்களுக்கு தங்கமான குழந்தை பிறந்திருக்கு. ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு ஃபீவர் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க. கட்டிக்கிட்டு புடவை காய வை. புடவை காய வைக்க சொல்லிட்டு நீங்க இங்கே நின்னுட்டு இருந்தா அந்த பக்கம் போங்களே. போறேன் போறேன். அதுக்காக ஏன் கடிக்கிற? எனக்கு இருட்டு பிடிக்கல. நீ இருக்கும்போது இருள் எது? நல்லா இருக்கு. காவியம் எழுத போறேன்னு காதலிக்க பாக்குறீங்களா? காதல் இல்லாம காவியம் ஏது? விரல் மீட்டினால் தானே வினையிலே ஓசை வரும், மேகங்கள் மோதினால் தானே மழை வரும். அன்பே அமுதே ஆரணங்கு பாவையே என் அழகு பொக்கிஷன் நீ. வானத்து முழு நிலவோ வார்த்தெடுத்த தங்கச்சிலையோ மீனொத்த விழியோ நின் கூந்தல் நதியோ தேனொத்த இதழோ திகட்டாத கனியோ கானத்து குயிலோ கண்ணே நீ மயிலோ எத்தனை அழகு எத்தனை அழகு. கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது, எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது. அம்மம்மா உடலெங்கும் சிலிர்க்குது, அங்கங்கே இளமையும் துடிக்குது. எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது, அம்மம்மா உடலெங்கும் சிலிர்க்குது. தினம் வந்து கொஞ்சும் மலர் கொண்ட மஞ்சம் தினம் வந்து கொஞ்சும் மலர் கொண்ட மஞ்சம் இதழ் கேட்கும் நெஞ்சம் இருந்தாலும் அஞ்சும் அம்மம்மா உடலெங்கும் சிலிர்க்குது ஆனாலும் அச்சம் தான் தடுக்குது எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது உதட்டு கனிக்குள் இருக்கும் சிவப்பு உதட்டு கனிக்குள் இருக்கும் சிவப்பு விழிக்குள் நடக்கும் விருந்தை படைக்கும் விழிக்குள் நடக்கும் விருந்தை படைக்கும் செந்தாழம் பூ மலரவும் சிந்தாமல் தேன் பருகவுமே செந்தாழம் பூ மலரவும் சிந்தாமல் தேன் பருகவும் ஒரே சுகம் தினம் தினம் வரும் வரும் ஒரே சுகம் தினம் தினம் வரும் வரும் கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது அனைத்து சுவைக்கும் நினைப்பில் துடிக்கும் ஓஹோ அனைத்து சுவைக்கும் நினைப்பில் துடிக்கும் மனத்தில் நடுக்கும் விலக்கி தடுக்கும் மனத்தில் நடுக்கம் விலக்கி தடுக்கும் பெண் பாவை தான் கனிரசம் கண் பார்வை தான் மதுரசமே தான் கனிரசம் கண் பார்வை தான் மதுரசம் ஒரே சுகம் தினம் தினம் வரும் வரும் ஒரே சுகம் தினம் தினம் வரும் வரும் எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது ஏன் கவலையா இருக்கு என்ன யோசனை நேற்று மழை வந்திருக்கவே கூடாது இளமைக்கு கட்டுப்பாடு தேவை அதை நாம ரெண்டு பேருமே மறந்துட்டோம் சிவகாமி தெய்வ சன்னிதானத்துல மாலை மாத்திக்கிட்டோமே நம்ம மனசை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டதா தானே அர்த்தம் இப்ப என் இதையும் உங்ககிட்ட உன் இதையும் என்கிட்ட நடந்த சம்பவத்தை நினைச்சு எதுக்காக வருத்தப்படுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருந்தா அது நியாயம் உன் கவலை எனக்கு புரியுது சிவகாமி நாளைக்கே நான் மெட்ராஸ் போறேன் நான் பொண்ணை பார்த்து வச்சுட்டேன் நீங்க ரெண்டு பேரும் வந்து சம்மதம் சொல்லுங்கன்னு எங்க சித்தப்பாவையும் சித்தியும் அழைச்சிட்டு வர்றேன் உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது ஆமா நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் போட்டோம் அப்புறம் யோசிக்கலாம் அதெல்லாம் முடியாது இப்பவே முடிவு பண்ணணும் நமக்கு பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு தெரியல அதுக்குள்ள என்ன அவசரம் நிச்சயமா சொல்றேன் நமக்கு பையன் தான் பிறக்க போறான் அவனையும் என்ன போலவே இந்திய விமானப்படையில சேர்த்து பெரிய வீரனாக்கம் சிவகாமி தாய்க்குத்தான் அந்த தகுதி உண்டு சிவாஜியினுடைய வீரத்துக்கும் புகழுக்கும் அவன் தாயார் தான் காரணம் அதை போலவே என்னுடைய மகனையும் பெரிய வீரனாக்கம் செய்வியா நாம ரெண்டு பேரும் இருந்துதானே செய்ய போறோம் சிவகாமி என்ன இவ்வளவு காலையில இங்க வந்திருக்க? அது ரொம்ப தூரத்துல இருந்து. நீங்க ரொம்ப தூரம் போக போறீங்க இல்லையா? அதனால தான். நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருந்துறவா போறேன். ரெண்டே நாள். நாளை, நாளை மறுநாள். அந்த மறுநாள் நீங்க கண்டிப்பா வந்துடணும். பிராமிஸ்? பிராமிஸ். எங்க சித்தி சித்தப்பாவோட நேரா உங்க வீட்டுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓகே? ஆனா இந்த ரெண்டு நாளும் போணுமே. இந்தா. இத பாத்துக்கிட்டே இரு. ரெண்டு நாள் ஈஸியா போயிடும். நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சீக்கிரம் திரும்பி வரணும். சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வரட்டுமா? பாய். சொன்ன காரியமெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். சரி, வெளியில இரு. என்னைய வெளிய போக சொல்ற? நான் என்ன கணக்கா கேட்டேன்? வாசல்ல நில்லுங்கற. அதான் ஏங்கற. மாப்பிளையும் பெண்ணுங்களும் வந்த உடனே ஓடி வந்து என்கிட்ட சொல்லு. சரி. பாப்பா பாப்பா மாப்பிளையும் பெரியவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே இந்த மாதிரி சொன்னா போதுமா? சீ பா. என்ன கிரகாமி அரேஞ்ச் மண்டல முடிஞ்சிட்டமா? முடிஞ்சிட்டப்பா. நான் தான் கொஞ்சம் லேட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா நீங்க சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க. அவங்க எந்நேரமும் வந்துடலாம். சரிமா. பாப்பா 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 அவங்கள வந்துட்டாங்க. மறுபடியும் போய் சொல்றியா? ஐயோ, இந்த காலத்துல உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்களே. நிஜமாவே வந்துட்டாங்க. நிஜமா வந்துட்டாங்க. நீ போய் அப்பா கூப்பிடு. அப்பா ஐயா. ஓ ரகுவா, வாங்க வாங்க. அவங்க வரலையா? அவங்க வரமாட்டாங்க. ஏன் ரகு? சிவகாமி, ஒரு துக்ககரமான செய்தி. என்ன ரகு, என்ன சொல்றீங்க? ரகு, என்னப்பா விஷயம்? அசோக் போன பிளேன் கிராஷ் ஆயிடுச்சுங்க. என்ன? அப்ப அசோக் ஆஸ்பத்திரியில ஆபத்தான நிலைமையில படுத்திருக்கான். நான் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்தேன். வாங்க சார். மாமா டாக்டர், this is Sivahammi. ஓ, நினைவு வந்ததுக்கு அப்புறம் அசோக் உங்களை மட்டும் பார்த்து விருப்பப்பட்டாரு. சோ நீங்க மட்டும் உள்ள வரலாம். வாங்க. பிளைட் லெப்டினன்ட் அசோக். பிளைட் லெப்டினன்ட் அசோக். சிவகாமி வந்திருக்காங்க. நீங்க ரெண்டு நிமிஷம் தான் பேசலாம். சிஸ்டர் अशोक, अशोक, शिवगामी, प्लेन पत्ती एरिंज कीड़े विड़वरप्पा, उन्ना पापे ने ना ये तो पाकवे ही है, ये पना हुई रोटर के, ये दरीमा, वानक का, नम्मा मगन का சிவகாமி, என் கனவு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு பிறக்க போற செல்ல மகனே, என்ன மாதிரியே இந்திய விமானப்படையில பைலட் ஆக்கணும். நிறைவேற்றியா? எல்லா கனவையும் நம்ம ரெண்டு பேரும் இருந்துதானே நிறைவேற்றி வைக்க போறோம். நான் உயிரோட இருக்க போறதில்ல, நீ இருப்ப. என்னால என் மகனை பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. சிவகாமி, என் கண்ணெல்லாம் இருண்டுகிட்டே வருது. ஏதோ ஏதோ ஒரு கருப்பு உருவம். அசோக், ஏதோ ஒரு கருப்பு உருவம் என்ன நெருங்கிட்டே இருக்கு. அசோக். சிவகாமி, உங்க உங்க அப்பாவை கூப்பிடு பிளீஸ். उन्हें कल्याण पड़िट विषयते उपाट ना सीकर अशोक நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. ஏன் இப்படி துடிக்கிறீங்க? ஏன் துடி படங்கறதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட நான் உண்மையை சொல்லணும். சீக்கிரம் கூப்பிடு. சீக்கிரம். அப்பா, சீக்கிரம் வாங்க. அசோக், அசோக், என்ன அசோக்? டாக்டர், நான் சிவகாமி சொல்லுங்க. அசோக். ஜெய் ஹிந்த். अशोक, 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 अशोक। சிவகாமி, வீரனோட வாழ்க்கையில மரணம்ங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சிதான். இருந்தாலும் அது இவ்வளவு சீக்கிரம் அசோக்கு வந்திருக்கவே கூடாது. விதியை நாம எழுதுறோம். பட் அசோக் சும்மா சாகல, எங்க விமானப்படையே பெருமைப்படும்படியான ஒரு சாதனை பண்ணிருக்கிறான். ஒரு புது ரக பிளேன் டெஸ்டுக்கு வந்தது. அதுல ஒரு சில கோளாறுகள் இருக்கும்னு எங்க என்ஜினியர்கள் அபிப்பிராயப்பட்டாங்க. எல்லாரும் அந்த பிளேனை ஓட்டி பார்க்க தயங்கின போது அசோக் தானே முன் வந்து தைரியமா அதை ஓட்டினான். பிளேன் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப கூட அதுல உள்ள கோளாறுகளை எங்க என்ஜினியர்களுக்கு அவன் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் தன் கடமையில இருந்து மாறல. நாமும் தான் ஒரு நாளைக்கு கண்ணை மூட போறோம். ஆனா உலகம் எண்ணி பார்க்கபடியான ஒரு நல்ல காரியத்தை செய்தோம்னா அதுதான் நமக்கு பெருமை. அசோக் அதை செய்துட்டான். அவனை நினைச்சு நீ பெருமைப்படணுமே தவிர அழக்கூடாதுமா. இல்ல ரகு, நான் அழல. என் வேதனை மறக்க முயற்சிக்கிறேன். இனிமே அழ மாட்டேன், அழவே மாட்டேன். நிம்மதியான இடம், அழகும் அமைதியும் நிறைஞ்சிருக்கு. அமைதியான இடம் மட்டும் இல்ல அசோக். நீங்க எதையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல காசு வீசினா நீங்க நினைச்சது நிறைவேறும். நிஜமாவா? என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறதா பார்க்கலாம். ஆமா, என்ன நினைச்சீங்க? அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா, நீ காசு வீசல, உன் மனசுல எந்த ஆசை இல்லையா? உங்களோட ஆசைதான் என்னோட ஆசையும். எங்கம்மா போயிருந்த? அம்மா, குடுக்கிறவன் எவனோ அவனே பறிச்சுக்கிறான். அவனுக்கு குறுக்கனுக்கு நமக்கு சக்தி கிடையாது. வீணா கவலைப்பட்டு என்னமா பிரயோஜனம்? அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏமா இருட்டாக்கிட்ட? என் வாழ்க்கையே இருண்டு போச்சுப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா, நான் தாயாயிட்டேன்ப்பா. என்னது? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அழாதம்மா, அழாது. நம்ம நாளை காலையில எங்கேயாவது போயிடுவோம். எங்கப்பா போறது? நம்ம அடையாளம் தெரியாத இடத்துக்கு. அங்க போய் உடம்ப பாத்துக்கிட்டு 1-2 மாசத்துல திரும்பிட்டோம்னா ஊருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ இந்த விஷயத்த கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாமா? எதுப்பா கெட்ட கனவு? அவரோட நல்ல கனவே நான் சுமக்கிற குழந்தை தானே. அவர் நினைவா எனக்கு கொடுத்த பரிசாச்சே. எப்படிப்பா அந்த குழந்தைய போய் புரியாம அழறியம்மா? தாயான தர்மம் பேசுறே தவிர ஒரு பெண்ணா நினைச்சு யோசிச்சு பாரு. உனக்கு கல்யாணம் குழந்தைய பெத்தினா உன்னை கெட்டு போனவன் தூத்துவாங்க. உன் பிள்ளைக்கு என்னவெல்லாமோ பட்டம் கட்டுவாங்க. ஊருக்கு வாய் பெருசே தவிர இதைய ரொம்ப சின்னதம்மா. இது திருட்டு காதல் இல்லப்பா, தெய்வ சன்னிதானத்தில் நடந்த திருமணம். சன்னிதானத்துல நடந்தது யாரம்மா கேக்குறாங்க? சமூகத்துக்கு முன்னால் நடந்ததா? சமூகம் என்னப்பா சமூகம்? எப்ப உண்மைக்கு அனுதாபம் காட்டுறதுக்கு உங்களுக்கு உள்ள இல்லையோ அப்புறம் எதுக்காக இந்த சமுதாயத்துக்கு பயப்படனா? ஏன் மதிக்கணும்? என்னம்மா என்னலாமோ பேசுறேன். என் மகளுக்கு ஒண்ணு நான் என்னால தாங்கவே முடியாது. நான் சொல்றது கேளு. அந்த குழந்தைய அப்பா, வளர்ந்த உங்க மகளுக்கும் உயிர்தான் இருக்கு, வளர்ற என் குழந்தைக்கும் உயிர்தான் இருக்கு. உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் தானேப்பா எனக்கு ஏன் குழந்தை மேல இருக்கும். சிவகாமி, கவலைப்படாதீங்கப்பா, நான் ஒரு முடிவு செஞ்சுட்டேன். உலகமே என் எதிர்த்தாலும் மனமாற ஏத்துக்கிட்டு அசோக்கோட ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுவேன். இது சத்தியம். சார், நீங்க யாருங்க? நான் டாக்டர் ராமநாதன். இது என் மக சிவகாந்த். நீங்க தானே அசோக்குடைய சித்தப்பா? ஆமா. உட்காருங்க, உட்காருமா. என்னங்க, காலையில நான் புறப்பட்டு வரேன்னு அசோக் தந்தி கொடுத்திருந்தான். ஆசையா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாயங்காலம் அவன் போயிட்டான்னு தந்தி வந்திருக்குங்க. நினைச்சே பார்க்க முடியல. கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி விதி விளையாடிட்டுதுங்க. என் மகளை பத்தி அசோக் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? இல்லைங்களே. அசோக் அங்க இருக்கும்போது அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவான். என் மகளுக்கும் அசோக்குக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ரொம்ப பிடிச்சு போச்சு. கோயில கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க. இப்ப என் பெண்ணு கர்ப்பமா இருக்க. என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு. அசோக் என்கிட்ட எதையும் சொல்லாம செஞ்சது இல்லையே. என்னங்க உங்களை தானே மன்னிக்கலாம். இதை வந்துட்டேன். இந்த பாருங்க, அந்த பொண்ணையும் கிழவனையும் முதல்ல வெளியே தள்ளுங்க. என்ன சொல்றேன் நீ? என்னங்க உங்களுக்கு மூளை இருக்கா? யாரோ ஒருத்தி கற்போன் வந்தா நம்பிடுறதா? கண்ட பிள்ளைக்கு நம்ம வீட்டுல தொட்டில் கட்டுறதா? என்ன இல்ல, அசோக் இன்சூரன்ஸ் பணம் இன்னும் என்னென்னமோ தொகை லட்சத்துக்கு மேல வர வேண்டியது இருக்கு. அதை வளைச்சு போறதா அவங்க பிளான் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்காம சரி சரி இங்கே இருக்க, நான் போய் அவங்களை அனுப்புறேன். நான் தான் ஈஸ்வரி, அசோக்குடைய சித்தி. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. இனிமே நீங்க அவரை பார்க்க முடியாது. நீங்க போகலாம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்க வீட்டு மருமகள். என்னது மருமகளா? அசோக் என்ன கேட்காம கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டானா? யாருக்கிட்ட என் காது குத்துறீங்க? நல்லா இருக்கேன். போன பிள்ளைய சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு வாரத்தை எங்க தலையில கட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? இல்லம்மா, இல்ல, சத்தியமா சொல்றேன். இப்ப அவனுடைய மனைவிதான் சிவகாமி சுமக்கிறது. அசோக்குடைய குழந்தைதான். போது நிறுத்துங்க. எங்க குடும்பத்துல இந்த கேவல பத்தி யாருக்கு இருந்தது இல்ல. எந்த மருமகனும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தவறு பண்ணிட்டு இங்க வந்ததே இல்ல. இதே மானஸ்தங்க குடும்பம். அம்மா அம்மா, நீங்களே இப்படி சொல்லிட்டா அவ எங்கம்மா போவோம்? ஏ கடல் இல்ல விழறதுக்கு ரயில் ஓடுத அந்த தண்டவாளம் இல்ல. அட ஒண்ணு வேண்டாம். நீங்க டாக்டர் ஆச்சே, உங்ககிட்ட விஷம் இல்ல. அம்மா வாங்கப்பா. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா இப்படி பேசிருக்க மாட்டீங்கம்மா. பாபு உட்காருமா. நீங்க போங்கப்பா. விதி விட்ட வழி நான் போறேன். என்னம்மா அது? இல்லப்பா, என்ன பெத்து வளர்த்ததுக்கு உங்களுக்கு பெருமை தேடி தந்துட்டு யாருக்கிட்டையும் எதுக்கும் கெஞ்சாத உங்களை யாரோ என்னென்னமோ பேசும்படி எல்லாம் செஞ்சுட்டேன். அவரோட நானும் போயிருக்கலாம், செத்திருக்கலாம். அப்பா உன்னை சாக விட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா வேலை? அம்மா, தெய்வத்தினுடைய சோதனை எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா நீ திடமா நின்னு அசோக்குடைய கனவை நிறைவேற்றணும். அதுதான்மா உனக்கு பெருமை. உட்காருமா. எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே. எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே. இன்பத்திலும் துன்பத்திலும் சிறு திருமகளே. இன்பத்திலும் துன்பத்திலும் சிறு திருமகளே. மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே. மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே. அனுபவத்தில் எழுதி வைத்தார் புத்தகத்திலே. பிள்ளைக்கென வாழ்ந்திருக்கும் தாயினத்திலே. பிறந்தவரில் நீ ஒருத்தி ஆயிரத்திலே. இன்பத்திலும் துன்பத்திலும் சிறு திருமகளே. அன்பிருக்கும்வனிடத்திலே மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திரு மகளே அந்த மரம் விழுந்தது கனி சுமந்த பூங்கொடியோ கண்கலங்குது இனியும் என்ன ஆகும் என்று கண்கலங்குது இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே இரண்டு மாதம் சென்று பிள்ளை வந்தது அம்மாவும் வேதனைக்கோர் எல்லை வந்தது சிவகாமி பெற்றெடுத்த செல்வனல்லவோ நாளை இந்த மண்ணையாளும் மன்னனல்லவோ இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திரு மகளே எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திரு மகளே அழக்கூடாதம்மா எனக்கு உன் வேதனை புரியுது யாருக்கிட்டையாவது கஷ்டத்தை சொன்னாத்தான் மனப்பாறை இறங்கும் வழியும் பிறக்கும் உனக்கு தடை இல்லைன்னா என்கிட்ட சொல்லு என்னால் ஆனதை செய்கிறேன் தெய்வமே கைவிட்ட பின்னால் யாரால என்ன செய்ய முடியும் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் சிஸ்டர் சிவகாமி நாளை காலை வரைக்கும் பொறுத்துக்கோ 9 மணிக்கு இங்க வந்து யாரோ ஒரு அனாதை குழந்தையை ஸ்வீகாரம் எடுக்கிற மாதிரி ஒரு சொந்த மகனையும் ஸ்வீகாரம் எடுத்துக்கலாம் இதனால கல்யாணத்துக்கு முன்னால கரப்பட்ட உன் களங்கமும் போகும் கதை பேசுற ஊருக்கு உன்னை குற்றச்சாட்டும் வழி இருக்காது என்னம்மா நான் ஒரு குழந்தை ஸ்வீகாரம் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் இந்த வயசுலயா என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை என்னம்மா ஆச்சரியமா இருக்கு கல்யாணம் ஆனவங்க தான் பிள்ளைங்க இல்லையேன்னு வாரிசுக்காக இங்க வருவாங்க ஃபாதர் நான் ஒரு அனாதை ஏதோ பிற்காலத்துல உறவை சொல்லிக்கிறதுக்கும் நான் கஷ்டப்பட்டா என்னை காப்பாத்துறதுக்கும் ஒரு சொந்தம் கிடைச்சதுன்னா அது நல்லது தானுங்களே அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அதுக்கு கல்யாணமா பண்ணிக்கலாமே அந்த பாக்கியத்துக்கு நான் கொடுத்து வைக்காதோ ஃபாதர் சரிம்மா குழந்தைகளை காட்டுறேன் வா மாமா பார் இந்த குழந்தைகளை உனக்கு எது பிடிக்கும்னு பார் ஃபாதர் இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பச்சை பிள்ளையாச்சு அம்மா வளர்க்கறது கஷ்டம் இல்ல பரவாயில்ல ஃபாதர் என்னமோ இந்த குழந்தையை பார்த்தா என் பிள்ளையை பார்த்த மாதிரியே இருக்கு ஒரு இனமரியாத பாசம் நான் இந்த குழந்தையை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன் ஃபாதர் சரிம்மா உன் இஷ்டம் சரி சார் குழந்தைய வாங்கி நீ என் கூட வாங்க ஏம்மா குழந்தைக்கு என்னென்ன தேவைன்னு உனக்கு தெரியுமில்ல சொல்லுங்க ஃபாதர் இந்த லிஸ்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வா. அதுக்குள்ள நான் ஸ்வீகார பத்திரம் தயார் பண்ணி வைக்கிறேன். அதுல கையெழுத்து போட்டுட்டு குழந்தை எடுத்துட்டு போலாம். சரி ஃபாதர், நான் இப்பவே வந்துடுறேன். ஃபாதர், நீங்க கொடுத்த லிஸ்ட்டை விட எனக்கு இருந்த ஆசையில குழந்தைக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உன் பாசம் அந்த குழந்தைக்கு கொடுத்து வைக்கலாமா? ஃபாதர், நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தை வேற இடத்துக்கு ஸ்வீகாரம் போயிட்டான். ஃபாதர், அது எப்படி நடக்கும்? கேட்டதுனா வாக்கு கொடுத்தது என்கிட்ட. தேவனோட வாக்கு பிரச்சாரம் பண்ற நீங்களே இப்படி வாக்கு தவறலாமா? எங்க என் குழந்தை? அம்மா, கொஞ்சம் நான் சொல்றதை அமைதியா கேளு. நீ வெளியில போன உடனே ஒருத்தர் இங்க வந்தார். அவருடைய மனைவிக்கு 3 பிரசவமா பிறந்த குழந்தைங்க பிழைக்கிறது இல்லையா? பாவம், நேத்து அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தையும் இறந்து போச்சு. அந்த குழந்தை கூட இறந்து போச்சேன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எங்க செத்து போயிடுவாங்களோன்னு பயப்பட்டு பாவம் அவங்க புருஷன் ஓடோடி இங்க வந்தார். நல்ல வேலையா அவருக்கு இந்த குழந்தை கிடைச்சது. சாகர தாயோட உயிரை காப்பாத்துதாமா அவன் போயிருக்கான். உன்னை விட அந்த தாய்க்குதாமா அவன் தேவை அதிகம். ஃபாதர், அந்த குழந்தை... ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? ஃபாதர், அந்த குழந்தையை வாங்கிட்டு போனவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இருக்குமா? அவரோட பேரையும் அட்ரஸையும் என்கிட்ட கொடுங்க. இதுக்கு ஃபாதர் தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க பிளீஸ். சரிதாமா? நீங்க தானே சங்கர்? ஆமா. அனாதை இல்லத்துல இருந்து குழந்தையை ஸ்வீகாரம் எடுத்தது நீங்க தானே? ஆமாமா. உங்களுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தையை தேர்ந்தெடுத்துட்டேன். சாமியார் தவறுதெல்லாம் அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இப்ப அந்த குழந்தை எனக்கு தேவை. ஏன் ஏன் நான் கேக்குறீங்க? நான் அவனுக்கு அம்மா. என்னது? நீ அந்த குழந்தைக்கு அம்மாவா? அப்ப எப்படி அந்த குழந்தை அனாதை விடுதிக்கு வந்தது? இந்த குழந்தை என் வயித்துல இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார். அவரு நானும் இந்த உலகத்தை படைச்ச தெய்வத்துக்கு முன்னால்தான் கல்யாணம் செய்துக்கிட்டோம். ஆனா 4 பேரறிய அக்னிசாட்சியா கல்யாணம் செய்துக்கல. அதை இந்த சமுதாயம் ஏத்துக்கல. என் கல்யாணத்தையே சம்மதிக்காத இந்த சமூகம் என் குழந்தைய மட்டுமா ஏத்துக்க போகுது? அதனால யாருக்கும் தெரியாம அவன் அனாதை இல்லத்துல விட்ட. சொந்த பிள்ளையா இருந்தா உலகம் கேவலமா பேசும். ஸ்வீகார பிள்ளையா ஏத்துக்கலான்னு மறுநாள் விடுதிக்கு போய் பார்த்தேன். அந்த குழந்தைய நீங்க எடுத்துக்கிட்டு வந்ததாக சாமியார் சொன்னார். சார், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சாட்சியா நர்ஸ் மேரிய தேவையில்லம்மா. உன் வார்த்தையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்ப என் பிள்ளை கொடுத்துருங்க. என் வாழ்க்கைக்கு ஆதாரமும் அவன்தான், லட்சியமும் அவன்தான். அம்மா, எல்லாமே சரி. பாத்திரத்துல வெறும் அரிசியை மட்டும் போட்டா வெந்துருமா? வேகிறதுக்கு விறகு வேண்டாம். வெறும் பாசம் மட்டும் பிள்ளையை வளர்த்துடுமா? வளர்க்கறதுக்கு பணம் வேண்டாம். சமூகத்துல அவனுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வேணுங்கிற காரணத்துக்காகத்தானே சொந்த பிள்ளையை நீ ஸ்வீகார பிள்ளைன்னு சொல்ற. அப்ப அந்த ஸ்வீகார பிள்ளை உன்னை நெஞ்சார அம்மான்னு கூப்பிடாது இல்லையா? நான் சாகும்போது என் சரித்திரத்தை அவங்கிட்ட சொல்லுவேன். நான் தான் அவனுடைய அம்மான்னு தெரியப்படுத்துவேன். வாழும்போது சொல்ல முடியாததை சாகும்போது சொல்றதுனால உனக்குத்தான் என்ன பலன்? உன் மகனுக்குத்தான் என்ன பயன்? பயனும் இல்லாம பலனும் இல்லாம பாசம்ங்கிற ஒரே வார்த்தைக்காக உன் மகனுடைய எதிர்காலத்தை பலியாக்க போற. இல்ல சார், இல்ல. அவன் பெரிய மனுஷனாகணும். அவங்க அப்பாவை போல பெரிய வீரனா, சிறந்த விமானியாகணும். அதுதான் அவனுடைய லட்சியம், என்னோட கடமை. என் கடமை முடிகிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன் சார். நிச்சயமா சாக மாட்டேன். உன் லட்சியம் நிறைவேறணும்னா அவன் இங்கேயே வளரட்டும். சார், இது அநியாயம், அநியாயம். இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ செய்கிற இந்த தியாகம் பிள்ளை பாசத்தால சாகர என் மனைவிக்கு உயிர் கொடுத்த புண்ணியமா இருக்கும். அதே நேரம் உன் மகன் கௌரவமான இடத்துல சௌரியமா வளருவான். உன் லட்சியப்படி சிறந்த விமானப்பட வீரனாகவும் மாறுவான். பாசத்தோட அவன் உன்னை அம்மானு கூப்பிடுற பாக்கியம் கிடைக்காட்டாலும் என் மனைவியை, அதாவது ஒரு சகோதரியா அப்படி கூப்பிடட்டுமே. அம்மா, எண்ணெயில இருந்து எதுக்கு உன் வீடு? நீ இங்கேயே இருக்கலாம். வளரப்பருவம் பிள்ளைக்கு இன்னொரு தாயா இருந்து பாசத்தை காட்டலாம். அதோட என் அந்தஸ்து, கௌரவம், செல்வம் எல்லாம் உன் மகனுக்கே கிடைக்கும். கண்டிப்பா அவனை நான் பைலட் ஆக்குறேன். சம்மதம் தானே? சம்மதம் சார், சம்மதம். ஆனா உங்க மனைவி இதுக்கெல்லாம் அவங்க... அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா எக்காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதான் அவனுடைய தாயின்னு அவனுக்கு சத்தியமா தெரியப்படுத்தக்கூடாது. சரி சார், சத்தியமா நீங்க சொன்னபடியே நடக்கிறேன். சரிம்மா, கண்ணை திறத்துட்டு கூடலாம். என் கண்ணுல அடாதம்மா, அடாத கண்ணா. என் ராஜா என்ன பார்வதி, ஏன் குழந்தை அழுறான்? என்னன்னே தெரியலீங்க, அழுதுகிட்டே இருக்கான். இங்க கொடுங்கம்மா. யாருங்க? நர்ஸ் சிவகாமி. பச்சை உடம்பு, பலகீனமா இருக்க. உன்னால குழந்தை கவனிக்க முடியாதுன்னு டாக்டர் தான் இவளை அனுப்பி வச்சிருக்காரு. இவளையா? வயசுல சின்னவளா இருக்காளே, இவளுக்கு எப்படி குழந்தை கவனிக்க தெரியும்? உள்ள பெற்றவங்களுக்கு தானே அந்த அனுபவம் இருக்கும். அனுபவம் இல்லாட்டாலும் ஒரு தாய்க்குள்ள அன்பும் பாசமும் என்கிட்ட இருக்குமா? குழந்தைகிட்ட நான் பாத்துக்கிறேன், கொடுங்கம்மா. அடடே, பையன் அடியை திருத்திட்டானே. பார்வதி, இருக்கிற நர்சுகளுக்குள்ள இவதான் திறமசாலின்னு டாக்டரே தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இவளுக்கு யாரும் இல்லை, குழந்தைய கவனிக்க கூடவே இருப்பா. ஏம்மா, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆனந்த்ங்கிற பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனந்த் பொருத்தமான பேரு. ஆனந்த் ராஜா, நீ எப்பவும் எந்த கவலையும் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். ஆமா, என் கண்ணு, என் ராஜா. சரி சரி, போறோம். குழந்தைய கொடு. வேணுங்க போது கூப்பிடுறேன், வரலாம். இவாமா, தங்குற ரூமை காட்டுறேன். உங்க கனவை நிறைவேற்றுறதுக்காக பெத்தவ நானே பிள்ளைய வேற ஒருத்தருக்கு தத்தம் பண்ணிட்டேன். குழந்தைக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ஆனா அம்மாங்கிற முறையில கொஞ்சம் மகிழவோ நெஞ்சில சுரக்கிற பாலை கொடுக்கவோ எனக்கு உரிமை இல்லை. நான் சட்டப்பூர்வமா அம்மா இல்லை, சம்பளம் வாங்குற ஆயா. ஆமா அசோக், நான் ஆயா இல்லம்மா. இல்ல, பால் கொடுக்கவும் பராமரிக்க உனக்கு உரிமை உண்டு. ஆனா பார்வதிக்கு தெரியாம மட்டும் நடந்துக்கும். கிணறு வெட்டி அந்த தண்ணியில பயிர் வளர்க்கிறோமே, அதை விட வானத்திலிருந்து பொழிகிற மழையில வளருதே அந்த பயிருக்குத்தாமா வளமும் உண்டு, செழிப்பும் உண்டு. இந்த நீங்க நானும் ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறந்தவன் தானே அம்மா. பாலை கொடுத்துட்டு பார்வதி கிட்ட சீக்கிரமா நான் படுக்க வச்சிருக்கேன். ஆனந்தராஜா, நீ உங்க அப்பா கனவை நிறைவேற்றி பெரிய பைலட் ஆகணும். நான் உங்க அம்மா இதெல்லாம் பார்த்து பூரிச்சு போகணும். ஏண்டா சேவியா? ஆனந்த் ஆனந்த் சிவகாமி எங்க போயிருந்த? பார்க்கு கூட்டி போயிருந்தம்மா. இதான் எங்க அண்ணன் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கார். ஆனந்த் மாமா பாரு. பியூட்டிஃபுல். என்ன ஜோரா வளர்ந்துட்டான். குட் பாய். நீங்க சிவகாமி ஆனந்துக்கு ஆயா. லவ்லி. எப்பவும் ஆனந்த உங்க கூட தான் இருப்பானா? ஆமா. சிவகாமி ஆனந்த உள்ள கூட்டிட்டு வா. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சன்ரைஸ போட்டோ எடுக்கலாம்னு வந்தேன். இங்க சந்திரனையே பாத்துட்டேன். சந்திரனா? நீ ஷேக்ஸ்பியர் ஷெல்லி எல்லாம் படிச்சதில்ல? அவங்க பெண்ணோட முகத்தை முழு நிலவுன்னு தான் சொல்லுவாங்க. யூ ஆர் வெரி பிளசன்ட், சார்மிங் அண்ட் பியூட்டிஃபுல். நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. அழக ரசிக்கிறது தப்பா? நல்ல நாடு இது, எதுல எடுத்தாலும் சென்டிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். எங்க அமெரிக்காவில நான் பொறுக்கல. மன்னிக்கணும், நான் ஆனந்துக்கு ஓவல் கொடுக்கணும். சிவகாமி என்ன தப்பா நினைச்சிடாத. உன்ன ஒரு போட்டோ எடுக்கலாம்னு. எதுக்கு? ஜஸ்ட் ஹாபி, அவ்வளவுதான். எங்க சிரிச்சிட்டு நின்னு பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, இத வந்துறேன். ஆயா மாமா போட்டோ எடுக்க போறாங்களா? ஆமா, எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுங்க. என்ன சிவகாமி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வருவேன் நினைச்சேன். இட்ஸ் ஆல் ரைட். எங்க சிரி? थैंक यू थैंक यू. போட்டோ எப்ப கிடைக்கும்? நாளைக்கு சாயந்தரம் கிடைக்கும். எனக்கு ஒரு காபி தருவீங்களா? காபி என்ன, நீ எதை கேட்டாலும் நான் தர தயார். வா ஆனந்த், ஸ்கூல் டைம் ஆச்சு. நல்ல நாடு இது. பொம்பளை போனா கூட ஒரு பையனுமா போகணும். எங்க அமெரிக்காவில உனக்காகத்தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டேன். ஏன், என்ன விஷயம்? பயப்படாத, நீ போட்டோ கேட்டிய அது கொடுக்க வந்த. என்ன ரொம்ப நன்றி. ஆனா இந்த நேரத்துல நீங்க இங்க வர்றது அவ்வளவு நல்லதில்லை. ஏன்? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. நீங்க இங்க வந்ததும் நான் உங்க கூட பேசுறதும் வெளியில தெரிஞ்சா என்ன? நல்ல நாடு இது. ராத்திரி ஆணும் பொண்ணு பேசக்கூடாதா என்ன? எங்க அமெரிக்காவில ஆண் யாரு பெண் யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் தனியா இருக்கேன். நானும் தான் தனியா இருக்கேன். மரியாதையா வெளியே போங்க. வாங்க உள்ளேன்னு கூப்பிட வேண்டிய வயசு உனக்கு, கூப்பிடாமலேயே வர வேண்டிய வயசு எனக்கு. வேண்டாம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இது மகா பாவம். வேலைக்காரிக்கு வாழ்வு தரதா பாவம். மானத்தை சூறையாட வந்துட்டு வாழ்வை பத்தியா பேசுறீங்க. நீங்க போறீங்களா இல்ல கூச்சல் போட்டுட்டுமா? ஓ தாராளமா, நீ கூச்சல் போட்டா இங்க யாரு வர போறாங்க? அப்படியே வந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வேண்டியவன், பணக்காரன். நீ வேலைக்காரி. நியாயம் யார் பக்கம் பேசும் தெரியுமா? சிவகாமி எங்க அமெரிக்காவில அரைஞ்சிட்ட. பரவாயில்ல, இத நான் மறக்க மாட்டேன். என் கணக்குல இது ஒரு வரவு. நேரம் வரும், நிச்சயமா வாங்குறத வட்டி முதல்மா திருப்பி கொடுத்தே தீருவேன். பாய். வீட்டுல யாரு இல்ல? அம்மா இப்பதான் வெளியே போனாங்க. தெரியும். फोन पड़ी அவங்களை வெளியே போக வச்சதே நான் தான். நீங்களா? ஏ வாங்கிறத வட்டி முதலமா தர வேண்டிய முறையில தர வேண்டாம் சிவகாமி. என் கடனை தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ ஒரு மனுஷனா? நான் மனுஷனா தான் இருந்தேன். ஆனா என்ன மிருகமா மாத்திரவேளை நீதான். என் பத்தியை தீர்த்துக்காம நான் அங்கிருந்து போகவே மாட்டேன். மாட்டானே இவ்வியக்கு. கொலை செஞ்ச அம்மா அம்மா உங்களை ஜெயலர் ஐயா கூட்டிட்டு வர சொன்னார். சிவகாமி, இன்னியோட உன் தண்டன காலத்துல 12 வருஷம் முடியுது. உன் நன்னடத்தையை மதிச்சு 2 வருஷம் குறைக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு உனக்கு விடுதலை. எனக்கு விடுதலையா? ஆமாம்மா, நீ எங்கம்மா போகணும்? அதுதான் எனக்கும் தெரியல. ஒரு தடவை மிஸ்டர் சங்கரை பத்தி விசாரிக்க சொன்னேன். நானும் விசாரிச்சேன். ஐ எம் சாரி, அவர் காலம் ஆயிட்டார். சங்கர் இறந்து போயிட்டாரா? அவரோட மனைவி பார்வதி, மகன் ஆனந்த், அவங்கெல்லாம் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல. ஏமா, உனக்கு வேண்டியவங்க வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. பின்ன எங்கதான் போறேன்? எங்கே போவேன்? ஏமா, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? எனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தர முடியுமா? நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி. கொலை செஞ்சவளுக்கு யார் வேலை தருவாங்க? சிவகாமி, ஒரு வேண்டுகோள். வயசான ஒரு ஜெயிலர் வீட்டுல அவருடைய தங்கையா வாழ முடியுமா? மனம் திறந்து சொல்றேம்மா, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன். உன்னை போலவே எனக்கு இந்த ஜெயில இருந்து விடுதலை. எனக்கு ஒரு சின்ன வீடு, ஒரே ஒரு மக, கவிதான்னு பேரு, காலேஜ்ல படிக்குது. தாயில்லாத பொண்ணு, அப்கோர்ஸ் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். வயசு வந்து அந்த பொண்ணு நாளைக்கு ஒரு இடத்துல வாழ்க்கைப்படுற வரைக்கும் உன்னோட கவனிப்புல இருந்தா அவளுக்கு நல்லது. ஏமா, தாயில்லாத அந்த குழந்தைக்கு தயவு காட்டுங்க. ஜெயிலரோட பார்வை என்னைக்கும் தப்பு கணக்கு போடாதுமா. சுபகாமி, இத்தனை வருஷமா உங்ககிட்ட நான் ஒரு குற்றவாளியை பார்க்கல, ஒரு தாயத்தான் பார்த்தேன். ஏம்மா, என் தங்கச்சியா இருந்து என் வீட்டுக்கு வர சம்மதமா? என்னடா வேலை, சௌக்கியமா? வண்டியில் இருக்கிற சாமான் இறங்கி வாமா. இதுதான் உன் புது வீடு. வேலு ஐயா, கவிதா எங்க? உள்ள இருக்காங்க. கவிதா, கவிதா, குட் மார்னிங் சார். என்னம்மா இது கைதி டிரஸ்? ஜெயிலர் சார், 20 வருஷமா நீங்க ஜெயில வீடா நினைச்சு தங்கிருந்தீங்கல்ல, அந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் வீட்டை ஜெயிலா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா என்ன எப்படி கிண்டல் பண்ற? ஓகே, போய் டிரஸ் மாத்திட்டு வா. நான் இங்கேயே தான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். 1 2 என்ன இது, கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? அப்பா கிட்ட எதுக்கு வெக்கம்? நீ ரொம்ப போக்கிரி பண்ணு. செல்லமா வளர்க்கறேன்னு சொன்ன இல்ல, அதான் இந்த நிலை. பாத்து நல்ல அழகு, கூடவே துருதுருப்பு இருக்கு, கெட்டிக்கார பொண்ணு. Thank you. No shake hands. இவங்க சிவகாமி, உங்க அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிற தங்க, உனக்கு அத்தை. இனிமே இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. Very good, very good. You welcome அத்தை. No, not that way. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. Okay. நல்ல ஐசோட சந்தோஷமா இருமா. முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க, அப்புறம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. வாங்க. நல்லா இருக்கே. அத்தை வந்ததுல அப்பாவையே மறந்துட்டேன் இல்ல? அப்பா உங்களை மறப்பேனா? நான் எப்போ டீக்கு ஆர்டர் பண்ணிட்டேன், உங்க ஃபேவரட் மசாலா டீ. வேலு நீங்க வாங்க. ஐயா, எஸ். திரும்ப எப்ப ஜெயிலுக்கு போறீங்க? டேய் என்னடா உளறற? இல்லீங்க, எப்பவோ வரீங்க, வந்தா 2 நாள் தான் தங்குறீங்க, அப்புறம் போயிடுறீங்க. இங்க பாரு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இனிமே ஜெயில் பக்கம் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். நீ வேலையில ஏதாவது தப்பு செஞ்ச உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுவேன், புரியுதா? சீக்கிரமா வெளியே எடுத்து. சரிங்க ஆண்டி, நான் ஏர்போர்ட் போறேன் ஆண்டி. நேத்து சொன்னேன்ல அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். கவிதா, என்ன ஆண்டி ஊர்ல இருந்து வராளே உன் ஃப்ரெண்டு, அவளோட பேர் என்னம்மா? கீதா. கீதா, ம். நேத்துக்கு சீதாவா இருந்தவா இன்னைக்கு கீதாவா மாறிட்டாளா? பெண்ண மனசுல எதை மறைக்க பார்த்தாலும் முடியாது, போய் சொல்றது ரொம்ப தப்புமா. சாரி ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் மீட் பண்ண போறது ஆனந்துங்கிற ஒருத்தர் ஆண்டி, அவர் ரொம்ப நல்லவர் ஆண்டி. அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது ஆண்டி. ஆண்டி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், என் கூட ஏர்போர்ட்டுக்கு வாங்க, அவரை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே அப்பா கிட்ட சொல்லி சொல்லி சொல்லி. என்ன ஆண்டி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பா வர பிடிக்கும், வாங்க ஆண்டி. சரி, கவிதா இவனா? இல்ல ஆண்டி. ஹாய் கவிதா. ஏம்மா நீ சொன்ன பையன் இவன் தானா? இல்ல ஆண்டி, இவர் இல்ல ஆண்டி, அது வராரு, அவர்தான். பிரிஞ்ச துக்கத்துல ஒரு ரவுண்ட் பெருத்திருக்கிய ஒரியில ஓவரா சாப்பிட்டியா? ஆண்டி யாரு? ஆண்டி நான் சொன்னேன் ஆனந்த், இவர்தான். ஆண்டி ஐ saw you somewhere. இதுக்கு முன்னால அவங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன். இருக்காது, என்ன நீ பார்த்திருக்க முடியாது. Strange. Achilima irukku. Andha uruvu en manasile irukku. Seri seri, adha vidunga. Ipo aunty en kuda yen kutittu vandirukken theriyuma? Ivungalukku ungala pidikanonu aandana vendikenga. Appathaan ivanga ungala patti appa kitta solvaanga. Nama kalyanamum nadakkum. Ipo nama kalyanam aunty kaiyila dhaan irukku. See? Aunty. Kavitha thaan enudaiya vaalkai. Ipo andha vaalkai unga kaiyila oppadichirukken. Neenga edukka pora mudivala thaan enudaiya uyire irukku. I mean, a matter of life and death. Enna mudivu edukka poringa? Come on, come on. இவரே உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சீக்கிரம் சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, நான் மட்டும் உங்க மகனா இருந்தா என்ன சொல்வீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் பார்க்க சொல்றேன். உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்ப்பா. Thank you ஆண்டி. Thank you. கவிதா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். ஆண்டி, like this I will go, like this I will come. ஆண்டி, ஆண்டி, நான் திருஷ்டசாலி தானே? நீ மட்டும் இல்லம்மா. आनंद ना वरांडी आनंद उल्ला वापा उंगा मनसुकुल्ला ताने अदा वंदिटने नीटुकुल्ला वापा सॉरी आंटी कविदावुक्कु आदर कुडुकणुम कुडताच्चु अडुत्तापल या ऑफिसर्कु आदर कुडुकणुम इल्लाटी पोना I'll see you later. Hi, Lalita. உங்க ஆண்டி ரொம்ப இங்கிட்ட தெரிஞ்சவங்க. எவ்வளவு கௌரவமா நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தியா? So come closer. Closer. Close. Close. Please, இங்க யாராவது பார்க்க போறாங்க. Please. இதெல்லாம் யாராவது பார்த்திருந்தா? யார் பார்த்தா என்ன? நமக்கு தான் கல்யாணம் ஆக போதே. Hey, Lalita. மறந்தே போச்சு நமக்கு எப்ப கல்யாணம் அது எங்க அப்பா கிட்ட கேக்கணும் முதல்ல ஆபீசர் கிட்ட ஆஜர் கொடுங்க அப்புறம் எங்க அப்பா வந்து பாருங்க ஐடியா காலையில ஆபீசர் சாயந்தரம் உங்க அப்பா ஓகே பை டாடி எஸ் கிரீன் சார் குட் ஈவினிங் டாடி இவர் வந்து தெரியும் சிட் டவுன் உன் பேர் ஆனந்த் ஏர்போர்ட்ல பைலட்டா இருக்கற என் பொண்ண உனக்கு ஒரு வருஷமா தெரியும் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றீங்க இங்க வந்திருக்கிற காரணம் கல்யாணத்துக்கு அப்ளிகேஷன் போட கரெக்ட் சார் யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் வேற யாராவது சார் எனக்கு டாடி இல்ல மம்மி மட்டும் தான் இருக்காங்க இப்போ அவங்க என்ன நினைக்கறாங்கன்னா சீக்கிரமா என் மகளை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கறாங்க அப்படிதானே கரெக்ட் சார் கவிதா ஐ must see you got a brilliant daddy சார் எங்க அம்மா என்ன நினைக்கறாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா சார் என்ன இமிடியேட்டா ஒரு நல்ல ஐயா கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை முடிச்சணும் நினைக்கிறீங்க கரெக்ட் சார் உங்க அப்பா சிரிச்சிட்டார் தட் மீன்ஸ் ஓகே isn't it சார் இந்த விஷயத்தை உடனே எங்க மாமி கிட்ட சொல்றேன் சார் I will see you later lollipop bye bye பிளைன்ல தான் சதா பறக்கறேன்னா வீட்டுக்குள்ளேமா பறக்கணும் என்ன எதுக்காக எடுத்துட்டு ஓடி வந்தேன் வந்ததுல இருந்து நாம ரெண்டு பேரும் தனியா பேசவே இல்லையா ஒருவேளை நீங்க என்கிட்ட ரகசியமா ஏதாவது சொல்ல ஆசைப்படலாம் நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க கம் க்ளோசர் நான் ஒரு கனவு கண்டேன் பகல் கனவா ராத்திரி கனவு என்ன கனவு நாலா பக்கம் நெல் பறியுது துப்பாக்கி சத்தம் தட 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 தடன்னு டேங்க் போற சத்தம் நான் ஜஸ்ட் லைக் தட் பிளைன்ல ஏறி உட்கார்ந்தேன் 5000 10000 30000 வீட்ல பறந்துகிட்டு இருக்கேன் கீழே பார்த்தேன் எதிரினுடைய ஏர்போர்ட் தெரிஞ்சது டிங் 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 மூணு குண்டு எதிரினுடைய ஏர்போர்ட் க்ளோஸ் தமான்னு ஒரு சத்தம் பின்னால திரும்பி பார்த்தேன் பாதி பிளேனை காணோம் கீழே பார்க்கிறேன் கிடு 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 பாதாளம் என்ன செய்வேன் கண்ணை மூடிக்கிட்டேன் கடவுளை வேண்டிக்கிட்டேன் தோப்பை கட்டி கீழே குதிச்சேன் ஓ ஆண்டி யூ ஆர் ஹியர் உலகத்துக்கு நீ எட்டிட்டு போலான்னு வந்தப்பா நீ ஒரு கனவு கண்டதா சொன்னீங்க அதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு வரேன்ப்பா ஆண்டி ஒண்ணுல ஆண்டி சும்மா காத்து வாங்க வந்தோம் ஆமா மொட்டை மாடியில காத்து விக்கிறாங்க வாங்க வந்தா ஐயோ இல்லைய ஆண்டி இந்த தென்னன் செடிக்கு பின்னால நல்லா ஜோரா வரும் பார்க்கலாமான்னு கூட்டிட்டு வந்தா போய் ஆண்டி போய் சொல்றாரு எனக்கு தெரியுமா இன்னைக்கு அமாவாசையாச்சே நிலா எப்படி வரும் எஸ் இன்னைக்கு அமாவாசையாச்சே நிலா எப்படி வரும் அமாவாசைக்கு வராது வாசைக்கு வரும்பா எந்த நிலா தெரியுமா இந்த நிலா அந்த நிலா வளரும் தேயும் ஆனா இந்த நிலா என்னைக்குமே பிரகாசிக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கும் ஆண்டி ஒரு ரிக்வெஸ்ட் என்னப்பா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும் இந்த ஜென்மத்திலேயே நீ எனக்கு பிள்ளைடா. நான் உனக்கு அம்மாடா. அப்படியே வெச்சுக்கப்பா. இதுல என்ன தப்பு? Thank you aunty. Thank you. நான் வரேன்ப்பா. ஏய் கவிதா, என் வாழ்க்கையில எவ்வளவு பேர் என்கிட்ட அன்பு செலுத்துறாங்க. ஆனா ஆண்டியை பார்த்தா என்ன ஏரியாம ஒரு பயம் பக்தி. Those eyes, my, அந்த கண்கள் என்னமோ என்கிட்ட சொல்ல நினைக்குது. அப்போ என் கண்ணு ஒண்ணுமே சொல்லியா? Gee damn it. அவங்க கண் வேற உன் கண் வேற. அது டிவினிட்டி, இது எலக்ட்ரிசிட்டி. A pair of twinkling stars. இவ்வளவு பேசுறீங்களே, எப்ப கத்துக்கிட்டீங்க? என்னைக்கு நீ என்கிட்ட காதல் காதல்னு அறுக்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து கத்துக்கிட்டேன். காதலா? நானா? உங்களையா? யார் சொன்னது? நீ என்ன காதலிக்கல? இல்ல. இல்ல? இல்ல. I will make you say. நான் உன்னை ஆமா சொல்ல வச்சிருவேன். Done. Done. Okay. 2 × 8 makes 16. I mean sweet 16. ஆமா. அந்த 16 வயசு பொண்ணுக்கு ஒரு தங்கமான மனசு இருந்துச்சு. ஆமா. அந்த மனசுக்குள்ள என் மேல ஆசை இருந்துச்சு. இல்ல 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 இல்ல. ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம் வருவது உண்டு. ஆமா. அல்லியின் மலரை சந்திரன் தேடி அணைவது உண்டு. ஆமா. தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். ஆமா ஆமா. தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். சொந்தம் அதுபோல் என்னிடம் கொண்டவள் அல்ல. இல்ல 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 இல்ல. அது உன் எண்ணம். ஏக்கம் கொள்ளாதே, நீ தூக்கம் கெடாதே. ஏக்கம் கொள்ளாதே, நீ தூக்கம் கெடாதே. வானிடை ஓடிய மின்னலினாலே மேகம் வில்லொன்று போடும். வானிடை ஓடிய மின்னலினாலே மேகம் வில்லொன்று போடும். தேனிடை ஊறிய செங்கனி வாயும் காதல் உண்டென்று கூறும். தேனிடை ஊறிய செங்கனி வாயும் காதல் உண்டென்று கூறும். மனதுக்குள் இருப்பது ரகசியம், உனக்கதை பெண்மை சொல்லாது. கனவுகள் பிறப்பதும் கவிதையில் விரிப்பதும் காதலாகாது. மனதுக்குள் இருப்பது ரகசியம், உனக்கதை பெண்மை சொல்லாது. கனவுகள் பிறப்பதும் கவிதையில் விரிப்பதும் காதலாகாது. ஏக்கம் கொள்ளாதே, நீ தூக்கம் கெடாதே. ஏக்கம் கொள்ளாதே, நீ தூக்கம் கெடாதே. ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம் வருவது உண்டு. அல்லியின் மலரை சந்திரன் தேடி அணைவது உண்டு. தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். சொந்தம் அதுபோல் என்னிடம் கொண்டவள் நீ அல்ல. இல்ல 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 இல்ல. அது உன் எண்ணம். அதிசரி நடக்கட்டும், புது கதை பிறக்கட்டும், நேரம் பார்ப்போமா? ஒரு பக்கம் திரையிட்டு மறுபக்கம் அணையிட்டு உலகை வெல்வோமா? இல்லை சொல்லாதே, இனி ஆமாம் சொல் கண்ணே. இல்லை சொல்லாதே, இனி ஆமாம் சொல் கண்ணே. ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம் வருவது உண்டு. அல்லையின் மலரை சந்திரன் தேடி அணைவது உண்டு. தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். சொந்தம் அதுபோல் என்னிடம் கொண்டவள் நீ அல்ல. அது நான் அல்லவோ? आंटी यार कल्याणम ஏம்மா நான் கிச்சன்ல பார்த்து எவ்வளவு டிஷஸ் செஞ்சிருக்கீங்க நான் ஆனந்த மட்டும் தான் லஞ்ச் கூப்பிட்டேன் हेलो நான்தா என்ன விளையாடுறீங்களா ஆன்ட்டி பாவம் ஆசி உங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்காங்க வார்ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் வந்துருச்சா நோ நோ நான் ஏன் பயப்படணும் நீங்க தான் சொல்வீங்களே நான் ஒரு சோல்ஜர்ஸ் வைஃப்னு நான் மாட்டேன் எப்போ பரபடுறீங்க இன்னும் ஒரு மணி நேரத்துலயா இதோ வரேன் ஆன்ட்டி நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நானும் கூட வரவா வாங்க ஆன்ட்டி ஹாய் கவிதா ஆன்ட்டி நான் வெற்றியோட திருப்பி வந்து உங்க கையால விருந்து சாப்பிடணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணு என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு சோறு போடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்பா நிச்சயமா நீ வெற்றியோட திரும்பி வருவே थैंक यू ஆன்ட்டி थैंक यू ஹாய் கவிதா நான் போயிட்டு வரட்டுமா சே குட் லக் good luck goodbye chi enna aludukitte solren go on dear nu sirichikitte sollu edirigala saranadai vechittu ongitte vandu saranadjarren ege siri come on siri ah na varra varaiku sirichikitte irukanum poitu vattuma bye bye aunty bye bye कविता नाना रवि पेस रहे आई एम सॉरी ஒரு துக்கமான செய்தி என்ன ரவி வந்து நாங்க எல்லாரும் திரும்பிட்டோம் ஆனா ஆனந்த் போன பிளேன் இன்னும் வரல அவனை பத்தி எந்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படி சொல்லாதீங்க ரவி அப்படி சொல்லாதீங்க நோ நோ கவலைப்படாத கவிதா நம்ம ரோந்து படுங்க அவனை தேடிட்டே இருக்காங்க ஆனந்த் கிடைச்சிடுவாங்க நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு ஆனா ஒருவேளை அவன் எதிரிகள் கையில சிக்கி இருந்தா கடவுளே அப்படி இருக்க கூடாது அவர் உயிரோட திரும்பி வரணும் அப்பதான் நான் உயிரோட இருப்பேன் என்னமா ஆனந்துக்கு என்ன அப்பா அவர் போன பிளேன காணலையா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா ஒண்ணும் ஆகாதம்மா ஆனந்துக்கு ஒண்ணும் ஆகாது அவன் உயிரோட இருக்கான் இந்த அம்மாவோட வாழ்த்து அவன் எந்த ஆபத்திலையும் நிச்சயமா காப்பாத்தும் அழாதம்மா அழாத என் கையால சாப்பிடுறேன்னு இந்த தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கான் என்னை ஏமாத்தவே மாட்டான் ஆனந்த வெற்றியோட திரும்பி வருவான் இது சத்தியம் சத்தியம் போல இதயத்தை கொடுத்துட்டு அதை இரும்பால் அடிக்கிறியே முருகா இது என்ன சோதனை காதலனை பிரிச்ச பேசாம இருந்த ஆதரவா இருந்த அப்பாவையும் கொண்டு போனேன் அப்பவும் பேசாம இருந்த சிரிக்க வேண்டிய வயசுல எல்லாம் அழ வச்சேன் இன்னும் அழுதுகிட்டுதான் இருக்கு பன்னீரா கொட்டி உனக்கு அபிஷேகம் பண்றாங்களே போதாதா என் கண்ணீருமா வேணும் எல்லாத்தையும் இழந்த நான் எதுவுமே சொல்லல ஆனா என் மகனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் உன்னை கடவுளேன்னு கூப்பிட மாட்டேன் வெறும் கல்லுன்னு தான் சொல்லுவேன் இதுவரைக்கும் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை இப்போ கேக்குறேன் என் மகனை காப்பாத்து என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துடு என் ஒரே மகனை என்கிட்ட கொடுத்துடு திருச்சிடாதே திருச்சிடாதே Kavitha, a good news. Anand kadichita. Is it true? Yes, it is. Enga pa Anand? Military hospital la iruka. Hospital ya? No. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன காயம். I mean, தோள்பட்டையில ஒரு குண்டு பாஞ்சிருந்தது. அதை எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல ஆனந்த் குணமாயிடுவான். கவிதா, நான் சொல்லலம்மா. ஆனந்துக்கு ஒண்ணுமே வராதுன்னு. எனக்கு தெரியும். முருகைய வேண்டுதல் தட்டவே மாட்டான். சார், ஆனந்த பத்தி நாம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறோம். நம்ம பார்டருக்கு 20 மைல் உள்ள எதிரிகள் கேம்ப்ல ஆனந்த் விழுந்துட்டான். அவங்க குண்டுகளுக்கு தப்பி நம்ம எல்லைக்குள்ள வரும்போது ஒரே ஒரு குண்டு தோள்பட்டையில் பாஞ்சிடுச்சு. நாங்க வர பார்க்கலாமா? ஷூர். சாயந்தரம் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் விசிட்டர்ஸ் அலோ பண்றாங்க. சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க. I'll meet you all there. Bye. வாங்க ஆண்டி. ஹலோ கவிதா. இது ஆனந்தோட ஸ்பெஷல் வார்டு. உள்ள போங்க. हेलो आंटी, हेलो पार, ये बड़ी पार क्या? फर्स्ट क्लास, वोड़ा बला ये लाभ पार्ट वोके, कायिंग करती हैं तबरे, इलाज टिप्पण उनका काल लोग उन्हें कुम्पटर पे, I hope you don't mind. आदन आलेन धप्पा. Why not? उनके आशीर्वाद नार्ता सब तलड़े चप्पन तुम्हारी सेफ हाथरी में उंदर के. ये नासी मट्टी लप्पा, ये न पोले ये तने यो लट्टे कन काने ताई मार्ग Sweet. பாத்தியா கவிதா, நான் இவங்களுக்கு பூமால போட்டேன். அதுல இருந்து ஒவ்வொரு பூவா எடுத்து இவங்க எல்லா தாய்மார்களுக்கும் போறாங்க. இவங்க தான் உண்மையான தாய். A symbol of true Indian motherhood. இந்திய தாய்மார்களுக்கு ஒரு உதாரணம். எங்க அம்மா இருக்காங்களே. ஏண்டா ஏர்போர்ஸ்ல சேர்ந்த ஏண்டா துப்பாக்கி கைமா சுத்துற பேசாம வீட்டுல உட்காந்து வட்டி கணக்கு பாரா ஊன்னு சொல்லி குடல் உருவிடுவாங்க. தப்பில்லப்பா. பிள்ளைங்களுக்காக சில தாய்மார்கள் சொல்லி அழுவாங்க. சில தாய்மார்கள் சொல்லாமையே அழுதுகிட்டு இருப்பாங்க. Auntie, I'm sorry. நான் கேட்கிறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை இல்லை? இருக்காம்பா. உன்னை போலவே ஒரு பையன். ஆஹா, இப்ப எங்க இருக்கா? அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஆனா நாங்க போக முடியாது. ஏன் ஆண்டி? மிஸ்டர் ஆனந்த், உங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க டாக்டர். நான் வரேன். ஆண்டி இருங்க. எங்க மம்மியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பரவாயில்லப்பா. இன்னொரு நாளைக்கு பார்த்தா போச்சு. உன்னை போல எத்தனையோ ஜவான்கள் படுத்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் நான் ஆறுதல் சொல்ல வேண்டாமா கவிதா? நீங்க இருமா. Hey, what's wrong? ஆண்டிக்கு என்னாச்சு? ஆனந்த், ஏ ராஜா, உனக்கு என்ன பாச்சு? ஒண்ணு இல்லையே, நல்லா இருக்கியா? என் வயசுல பாலம் வாத்தப்பா. மம்மி, நான் தான் சேப்பா திரும்பி வந்துட்டேன். அப்புறம் ஏன் அழுவுற? விமானப்படையில சேராதே, துப்பாக்கியும் கையுமா சுத்தாதே, வீட்டுல ஒழுங்கா உட்கார்ந்துக்கிட்டு வட்டி கணக்க பாருடா பாருடான்னு சொன்னேன். கேட்டியா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த அம்மாக்கு இது என்ன ஆகுறது? கந்தா கடம்பா என் பிள்ளைய காப்பாத்திட்டா. ஓகே மம்மி, நீ கந்தா கடம்பாக்கு பூஜை பண்ணு, நான் நல்லா இருப்பேன். பின்ன நான் கடவுளை வேண்டது எனக்கு இல்லப்பா தெரியும். நீ கடவுளை வேண்டிக்கிட்டது இருக்கட்டும், இப்ப ஒன்ன வேண்டிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறான். யாருப்பா இது? தலை புரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாள். அதுல இருந்து தெரியல மம்மி. டாக்டருடைய முதல் அட்வைஸ், நான் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இவ பேசுவான். என் பேர் கவிதா. எங்க அப்பா பேர். ஓ, நீதான் கவிதாவா? என் மகன் லெட்டர்ல என்ன பத்தி எழுதாட்டாலும் உன்னை பத்தி நிறைய எழுதியிருக்காமா. மம்மி, டாக்டருடைய 2வது அட்வைஸ், என் ஹார்ட்ல ஒரு வீக்கம் இருக்கலாம். என்ன அது? கியூர் ஆகணும்னா உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓ, போறப்பா, இப்பவே புரோகிதரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் வைக்க சொல்றேன். சிவகாமி, சக்கு, நீங்களா? ஆமாம்மா, நான் தான் சிவகாமி. ஆனந்த பார்க்கும் போதே उन्न पुरीजिकटे my good old friend Ashok कोड़ा वारस तेरजिकटे but what a pity आनंद केटा अवन तान तापनार पेरे मात्ती सोल्राम्मा आमान रघु इन्नैक्कु अवनुक्कु नान तान अम्मानु तेरियादु तेरियवुम कूडादु रघु इंद रहस्यत्ते यारुकिट्टैयुम सोल्लिडादींगे सत्यमा सोल्लिडादींगे सोल्ल माट्टेम्मा निश्चयमा सोल्ल माट्टेन त्यागंग्र पेराले उनक्के नी दंडना कोडुत्तु इरुक्किरे आना आंडवन ओरुत्तन इरुक्किराम्मा तायैयुम पिळ्ळैयैयुम रोम्ब नाळैक्कु अवन पिरिच्चु वेक्क माट्टान इंद रहस्यम नम्म रेंडु पेरुक्कुम मूळावदा आंडवनुक्कुम तान तेरियुम इदु सत्यम डैडी आनंदोड अम्मा वंदिरुक्कांगा वांगम्मा वांगम्मा उक्कार उक्कारम्मा परलम्मा उक्कारे नाने वंदु उंगला संदिक्कणुम नेनेचेन अदा नाने वंदिट्टेने इदला पेण वीट्टुकारंगा दान मुंदणुम इप्पो माप्पळा वीट्टला दान अवसरम इरुक्कु इदला यार वंदा एन्ना ரெண்டு பக்கமும் மனசு ஒத்து போச்சு பெரியவங்க நமக்கு சம்மதம் தான் இல்லீங்களா இல்லன்னு நாம சொன்னா பிள்ளைங்க தான் விட போறாங்கடா பார்வதி அம்மா இந்த காலத்து குழந்தைகள நம்ம பிள்ளைங்க எவ்வளவோ பெட்டர் கல்யாண பத்திரிகை அவங்களே நம்ம கிட்ட கொடுக்காம நம்மள கொடுக்க சொல்றாங்களே அப்ப கல்யாணத்தை சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயமா செஞ்சுடலாம் என்ன கவிதா வெக்கமா உடையால நாகரிகத்தை மாத்தலாம் உடம்போட பிறந்த நாணத்தையும் வெக்கத்தையும் மாத்த முடியுமா சிவகாமி சிவகாமி ஆனந்தோட அம்மா வந்திருக்காங்க எனக்கு தெய்வமா கொடுத்த தங்க நான் கொஞ்சம் பேசலாமா? ஓ தாராளமா பேசுங்க. சிவகாமி, இன்னும் ஏன் மறையிற? நீ வந்து நின்ன உடனே நீ யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் போன 4 வருஷமா உன்னை எப்படியாவது பார்க்கணும் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மன்னிப்பா எங்கிட்டயா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா சிவகாமி சாகும்போது என் புருஷன் என்கிட்ட எல்லா விவரமும் சொன்னார் அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா ஆனந்த் தெரியும் ஆனந்த் உன் பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும் அது மட்டுமல்ல யாரு கையால என்ன காரணத்துக்காக அண்ணேங்கற அயோக்கிய செத்தான்னு எனக்கு தெரியும் சிவகாமி இந்த பாவிக்கு நிழல்ல நிக்க கூட யோகிதை இல்லை தாய்ம பாக்கியமே இல்லாத எனக்கு உன் பிள்ளைய கொடுத்து அம்மாங்கிற சிம்மாசனத்துல உட்கார வச்ச பாரு நீ கொடுத்த அந்த புனிதமான பட்டத்துக்கு எத்தனை கோடி ஜென்ம எடுத்தாலும் நான் ஈடுகட்ட முடியாது சிவகாமி ஈடுகட்டவே முடியாது என்ன இதெல்லாம் அழாதீங்கம்மா அழலம்மா நான் அழல சிவகாமி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் 20 வருஷமா நான் அவனுக்கு தாயா இருந்துட்டேன் இனி இருக்கிற வருஷமெல்லாம் நீதான் அவனுக்கு தாய் இனி உன் பிள்ளை உங்ககிட்டயே இருக்கட்டும் வேண்டாம்மா வேண்டாம் இப்ப அவன் பெரிய ஆபீசர் பெரிய இடத்து மாப்பிள்ளை அவனுக்காக பெரிய பெரிய பதவிகளும் பட்டங்களும் காத்துக்கிட்டு இருக்கு 14 வருஷம் தெரியல கைதியா இருந்தா எனக்கு இப்ப அவன் பிள்ளை நாயிட்டா வேண்டாம்மா வேண்டாம் என் பாசத்துக்காக அவன் எதிர்காலம் பாழாக வேண்டாம் என்ன சிவகாமி இத்தனை வருஷமா நெஞ்சார எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சியே அதுக்கு நிவாரணம் வேண்டாமா அழுகையிலேயே வாழ்க்கையை கழிச்ச உனக்கு ஆனந்தம் வேண்டாமா இல்லை இல்லை நீங்க தான் அவனுக்கு அம்மா அவன் எனக்கு பிறந்தா ஆனா உங்களால தானே அவன் வளர்ந்தா அவனுக்கு நான் உயிர் கொடுத்தேன் நீங்க கண்களையே கொடுத்துட்டீங்க இன்னைக்கு அவன் கௌரவமா கம்பீரமா இந்த உலகத்தையே பாக்குறான்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அம்மா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னா இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அம்மா, சத்தியம் பண்ணி கொடுங்க. சிவகாமி எப்படி நம்ம பிளைன் இதோட குட் நியூஸ் ஒன்னு சொல்ல போறேன். அத கேட்டேன்னா சீரி வரைக்கும் நீ எகிரி குதிக்க போறேன். நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? சார் நாளை காலையில எல்லா பேப்பரையும் வாங்கி பாருங்க. ஐ மீன் இங்கிலீஷ் பேப்பர். யூ வில் நோ ஹூ ஐ அம். என்ன ஆனந்த்? ஹலோ ஆண்டி, ரீட் திஸ் லெட்டர். இந்த லெட்டரை படிச்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், ரீட் ரீட் ரீட். ஆனந்த் ஆனந்த், லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு ஆனந்த்? ஆண்டி நீங்களாவது சொல்லுங்க ஆண்டி. கவிதா, ஆனந்துக்கு விமானப்படையோட வீரப்பதக்கம் கிடைச்சிருக்குமா? கங்க்ராட்ஸ் ஆனந்த். தேங்க்யூ சார். எல்லாம் ஆண்டியோட ஆசீர்வாதம். அவங்க பிளஸிங் இல்லைன்னா ஐயாவுக்கு ஏது அவார்ட். ஆண்டி ஆண்டி என்கிட்ட கொடுங்க ஆண்டி. ஓகே சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எனக்கு ஒரு டின்னர் கொடுக்குறாங்க. என் கூட லாலிபாப்பும் கூடி ஐம் சாரி கஞ்சாவையும் கூட்டிட்டு போறேன். ஒய் நாட்? அந்த பெருமையில அவளுக்கும் பங்கு கொடுக்கும். அவ இல்லாமல பார்த்து இங்க பாரு, ஏர்போர்ட் ஆபீசர் மனைவியாக போறேன். சும்மா போனோம். ஓகே, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்? எனக்கு 4 முழ வேட்டி, ஒரு கதர் சட்டை. நான் என்ன ட்ரெஸ் பிடிக்குதுன்னு கேட்டா கொஞ்சம் ஃபேஷனபிளா வரலாமா? ஓகே ஆண்டி, இவள நான் கட்டிக்கிட்டா என்ன கட்டிக்க என்ன கட்டிக்க நீ உயிர் வாங்க போற. ஏப்பா உயிர் வாங்கணும்? அவ உயிர் உன்கிட்ட இருக்கு, உன் உயிர் அவ கிட்ட இருக்கு. வெல் சட் ஆண்டி. ஓ சாரி. உங்கள் லட்சியம் நிறைவேறிடுச்சு, உங்கள் லட்சியம் நிறைவேறிடுச்சு. வாங்க வாங்க கவிதை பிடிச்சிட்டு இருக்காங்க. வேற என்ன உங்க டாடியா? நான் டீல நினைச்சேன். முதல்ல ரூம் விட்டு வெளிய போங்க. ஆண்டி மட்டும் தான் உள்ள வரலாமா? இனிமே நானும் அடிக்கடி இங்க வருவேன். நம்ம மேரேஜ் டேட் தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வெளியில வா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அச்சச்சோ, ஒரு கூச்சம் இல்ல. இல்ல வெக்கம் இல்ல. இப்போ எதுமே இல்ல. ஆனந்த் ப்ளீஸ் வெளிய போங்க, நான் Dress பண்ணிக்கணும். நீ தாராளமா வெளிய வந்து Dress பண்ணிக்கலாம். நான் சின்ன பையன், I don't mind. அப்ப நீங்க போக மாட்டீங்க. நோ. சரி Anand. Yes. Get out. Oh, cynical! ये uniform ला तानी पोट्टा, ना ये अपनी function को पावा. My God! Ah! क्या ना पाना? Andy, look here. पनीर तल्ची वारवेर पांगन केली पोट रखे, बाकी तन्नीर कोटी वारवेर करा. என்ன ஒண்ணு இல்லப்பா. பாருங்க ஆண்டி, இது என்னுடைய ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம். நான் எப்படி வெளிய போறது? கோட்டை கைட்டி கொடுப்பா, காய வெச்சி இஸ்திரி போட்டு தரேன். थैंक यू. கவிதா உன Dress ready மா. கவிதா உன்னுடைய Dress ready மா. ஆனந்த் பாப்பா விழாவிலே என்னப்பா ப்ரோக்ராம்? அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் பாராட்டி பேசுவாங்க. நீ உட்காருப்பா, நான் இது வந்துடுறேன். ஆண்டி சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? कोंडुवरेप्पा इंदोड़ आनंदन पैर्ची मुड़िगिरदु नाले मुदल अवन इंदी विमान पड़िगिले विमानियाग पदवी एर्पान नान उन्निडम वाक्कलित्तपड़ी एन कडमैगळ निरवेत्ति विट्टेन मरण पडुक्कैयिल इरुक्कुम एनक्कु ओरु मनच्चान्ति उन कणवरुम नीयुम कनवु कंडदु पोल उन मगन आनंद वाक्कैयिल वेट्टि पेट्टु विट्टान तायुम मगनुम सेरुम नाळिल नान इरुक्क माट्टेन उन कणवरोडु नानुम उडनिरुंदु वाळ्तुवेन फंक्शन के लिए कंडीपा वरணும் எனக்கு என்ன பாங்க வேலை நிறைய இருக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள் கிடைக்காத ஒன்னு எனக்கு கிடைக்க போகுது எனக்கு ஆனந்தன்னு பேர் வச்ச என் தாய்க்கு உண்மையிலேயே ஆனந்தம் கிடைக்க போகுது ஆமா இது பார்வதிக்கு பெருமை தானே ஏம்பா அம்மா வராங்களா வராங்க எனக்கு ஆசி சொல்ல நீங்க கண்டிப்பா வரணும் ஆனந்த் நான் ரெடி பரப்பலாமா கவிதா फंक्शन के इनवाइट पनीर के, अवंगल आराचित वरवंडी पूर्व पूर्ण ले दे, ना वाइट पन रहे। आंटी, वांग आंटी, इन्हें का उर परिस वांग रहे, निंगा वार्ता बैंडा माँ, वांगे। बड़े माँ। Ladies and gentlemen, I welcome all of you on behalf of Indian Air Force. उंगल सार बाग है, वेर तेरु चक्रवर्ती अवरगले, इन द विड़ा वर्क के तालमें वगित्ते परिस गले वरंगु मारे कर्टु कुल गिरेन। Thank you, sir. Welcome. Ladies and gentlemen, young குழந்தைகளை நானே வாழ்த்தும் நிலையில் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கும் நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பல்வேறு காலங்களில் பல்வேறு வீரர்கள் பிறந்து இந்த நாட்டுக்கு பெருமை அளித்திருக்கிறார்கள். விழாக்களும் விருதுகளும் அவர்களுக்கு தரப்பட்டு இந்த நாடு அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறது. அதேபோல் இன்றும் நமது நாட்டை காக்க உயிரையும் மரியாதை போர் புரிந்த விமானப்படை வீரர்களை கௌரவிக்க இங்கே நாம் குழுமிருக்கிறோம். பரிசு பெறும் அதிகாரிகளின் பட்டியலில் முதலாவதாக வருபவர் பிளைட் லெப்டினன்ட் ஆனந்த். உங்க அதிர்ச்சிக்கு எனக்கு அர்த்தம் புரியுது. மறைஞ்சு போன பிளைட் லெப்டினன்ட் அசோக் உங்களுக்கு தெரியும்ல? நீயும் அசோக்கும் ஒரே மாதிரி. எஸ் சார், நான் அவருடைய மகன் ஆனந்த். வாட், அசோக் கல்யாணத்துக்கு முன்னாலேயே இருந்துட்டானே? யூ ரைட் சார். நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் உங்கள்கிட்ட விபரமா சொல்றேன். இப்போ ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கு இந்த விழா விருந்து பரிசு பாராட்டெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஆதாரமான ஆத்மா எங்க அம்மா தான். அவங்க இந்த பார்வையாளர் கூட்டத்தில் தான் இருக்காங்க. நீங்க எனக்கு மெடல் கொடுக்கும்போது எங்க அம்மாவை என் பக்கத்தில் இருக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ஷியோர் ஷியோர், கோல கூப்பிடும் அவங்கள. அம்மா மேடைக்கு வாங்க. உங்களதான் கூப்பிடுறேன், வாங்க. சிவகாமி, ஆனந்த் ஒன்னு மேடை கூப்பிடுறான், போமா. என்னையா? ஆமாமா, உங்களைத்தான் கூப்பிடுறேன், மேடைக்கு வாங்க. நீங்க ஆனந்த் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லலம்மா, உன் பாசம் சொல்லிடுச்சு. தாயை மறைச்சாலும் தாய்மையை மறைக்கவே முடியாது. சிவகாமி போம்மா, உன் பிள்ளை கூப்பிடுறான், போ. சிவகாமி, அன்னைக்கு நான் உனக்கு சொன்னேன்மா, கவனம் இருக்கா? தாயையும் பிள்ளையையும் ஆண்டவர் ஒரு ஆளுக்கு பிரிச்சு வைக்க மாட்டான். வாமா, வா. சார், இவங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க தான் சிவகாமி, மிஸ்ஸஸ் அசோக். எஸ், பட் இவங்களுக்கு கல்யாணம் தெய்வத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா ஊரறிய உலகறிய நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதனால் தான் பெற்ற மகனே யாருன்னு சொல்லிக்க முடியாம வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பா கிட்ட கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக தன்னையே தியாகம் செய்து என்ன பைலட் ஆக்குனாங்க. சிவகாமி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தாயும் மகனும் சேர்ந்த இந்த நல்ல நேரத்துல உன் மகனுக்கு உன் கையாலேயே பதக்கத்தை வழங்கணும். என் கையாலேயா? எஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், விமானப்படை வீரனாக வாழ்ந்த தன் கணவனை விபத்தில் இழந்தும் கூட அதை மறந்து தான் பெற்ற மகனையே மீண்டும் இந்திய விமானப்படையில வீரனாக செய்த பெருமை இதோ இங்க நிக்கிறாங்களே சிவகாமி, அவங்களை சேர்ந்ததாகும். இந்த வீர தாயே தன் கரத்தால் தன் மகனுக்கு பட்டமும் பதக்கமும் அளிப்பதுதான் நியாயம். நான் திருமதி சிவகாமியை பரிசளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிவகாமி, பல வருஷங்களா நீ கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேறு. துன்பத்திலும் துன்பத்திலும் சிறு திருமகளே